களுவாஞ்சிக்குடி சக்தி இல்லம், சக்தி இல்லம் களுவாஞ்சிக்குடி, அதற்குள் தற்போது அதன் நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக செல்ல இருக்கின்றேன். சக்தி இல்லம் களுவாஞ்சிக்குடி. இந்த சக்தி இல்லமானது ஆரம்பிக்கப்படுவதற்காக நான் நினைக்கின்றேன் 1999 இதற்குரிய பணிகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த நேரத்திலே யாழ்ப்பாணம் அச்சுவேலியைச் சேர்ந்த சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற உதயதாஸ் தம்பி பிள்ளை உதயதாஸ் என்பவர் 1999 என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். அந்த காலத்திலேயே அவருக்கு என்னை தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அவர் யார் ஊடாகவோ அறிந்து என்னை தொடர்பு வந்து, அண்ணே நான் தம்பி பிள்ளை உதயதாஸ் கதைக்கிறேன், உதயதாஸ் நான் அச்சுவேலி, நான் களுவாஞ்சிக்குடியில் ஒரு சக்தி இல்லம் ஒன்றை நிர்மாணிக்கப் போகிறேன், அதுக்கு உங்களோட பூரண ஒத்துழைப்பு தருவீங்களான்னு கேட்டார். ஆமன்றேன். அதன் அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட 1999 கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோடி ரூபாய் பெறுமதியான கட்டிடங்கள், முதல் வந்து அதுக்குரிய லேண்டை கொள்வனவு செய்தார், காணியை கொள்வனவு செய்தார். அந்த காணியை அவர் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரித்தார். அதன் பின்பு காணியை கொள்வனவு செய்ததின் பின்பு கட்டிடங்களை அமைக்க துவங்கினார். அதன்படி அவருடைய நோக்கமோ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய் தந்தையை இழந்த சிறார்களை பராமரிப்பதற்காக ஒரு இல்லம் ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும், அதன் சக்தி இல்லம் ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும் என்பதே அவருடைய பொறுப்பாக இருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த பட்டடப்பணிகளை ஆரம்பிக்கும் கூறும்படி கூறியபோது நான் சுத்தம் செய்து என்னுடன் இந்த நிதி விடயங்கள் அனைத்தையும் கையாண்டவர் அவர் தமிழ் உதயசா. நிதியெல்லாம் அனுப்பியது வந்து பெரிய நீலாவணையைச் சேர்ந்த யோகச்சந்திரன் என்பவருடன், அவர் பெரிய நீலாவணையைச் சேர்ந்த யோகச்சந்திரன் அவர் நிதியை என்னிடம் இந்த ஒவ்வொருக்கு, அதாவது நாங்கள் இங்கே மேசனை வைத்து வேலை செய்தோம், காப்பேண்டரை வைத்து வேலை செய்தோம், எல்லாரையும் வைத்து வேலை செய்த நேரங்களிலே அதுக்குரிய வேலை செலவுகளை அவர் கொடுத்து கொண்டிருந்த பொருட்களை கொள்வனவு செய்தார். ஆனால் நான் எனக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நானே வழங்கி கொண்டிருந்தேன். அதன் அடிப்படையில் நான் முதலாவதாக தேவையான விடயம் என்னென்று சொன்னால் ஒரு செக்யூரிட்டி ரூம், பாதுகாப்பு ரூம், அது என்னால் அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் நிர்மாணித்தேன். ஒரு செக்யூரிட்டி, அதாவது காவலில் இருப்பதற்கு ஒரு அறையுடன் நிர்மாணித்தேன். தோட்டமாக காட்டும் காட்சி அளிக்கின்ற அந்த பூந்தோட்டங்களே, பூமரங்களே நானும் ஜோச்சந்திரனும் சென்று பல இடங்களில் கொள்வனவு செய்து மாமரங்கள், பயன் தரும் மரங்கள் எல்லாவற்றையும் நட்டிருந்தோம். அதன்படி பார்க்கின்ற போது ஒரு தடம், ஒரு நீர்த்தடாகம் ஒன்றை நிச்சயமாக அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை என் மனதில் இருந்தது. அதற்கு காரணமே ஒரு முக்கியமான விடயம் இருந்தது. அதனாலேயே நான் இந்த நீர்த்தடாகத்தை நிர்மாணித்தேன். அதன்படி நிர்மாணப் பணிகள் நடைபெற்ற போது இதற்குரிய அந்த மாணவர்கள், அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சிறார்கள் தங்குவதற்கென அவர்களுக்குரிய வதிவிட வசதி, அதே போன்று அவர்களுக்குரிய சமையல் அறையை நிர்மாணிப்பதற்குரிய கிச்சன், அதே போன்று வழிபாட்டு மன்றம் என்று பல விடயங்கள் இங்கே அமைக்கப்பட்ட அடிப்படையிலே நான் எனக்கு வந்தவுடனே ஒரு ஆசை இருந்தது, இவ்வாறான ஒரு தடாகத்தை, நீர்த்தடாகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இந்த தடாகம் நிர்மாணிக்கப்பட்டது. நான் தற்போது பார்க்கின்ற போது நீர்த்தடத்துக்குள் மண்ணை கொட்டியிருக்கிற காரணம் என்னவென்றால், நான் நினைக்கிறேன் அந்த டெங்கு நுழம்பு பிரச்சனை ஒன்று இருந்தது. அதனால் இந்த நுழம்பு வரவு இடங்களில் மண்ணை விட்டு நிரப்பும்படி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சொன்ன படிதான் விட்டு, இதில் ஏற்கனவே இருந்தது ஒரு நீர் தடாகம். இதை நான் அமைத்ததற்கு பிரதான நோக்கம் என்னவென்றால், நான் 1992 லெங்கம் சிலோன் லிமிடெட் கொழும்பிலே பொறியியலாளராக சேர்ந்த போது நான் அமைத்த ஒரு நீர்த்தடாகம் அங்கே இருக்கின்றது. அந்த நேரத்திலே எங்களுடைய தலைவராக அந்த லெங்கம் சிலோன் லிமிடெட்டிலே தலைவராக இருந்த ஜெயசிங்கம் அவர்களும், சென்னா மேனேஜிங் டிரெக்டராக முகாமைத்துவ பணிப்பாளராக இருந்த சென்னா குணசிங்க அவர்களும் அனைத்து இவ்விடத்தில் ஒரு நீர்த்தடாகத்தை இவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற போது எனதுடைய தொழில்நுட்ப ஆலோசகராக, டெக்னிக்கல் அட்வைஸராக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மெய்கண்ட தேவன் என்பவர் இருந்தார். அவரிடம் கூறினார் இவ்வாறு அமை என்று. அதன்படி நான் அமைத்திருந்தேன். அமைத்திருந்த போது அதற்குள் நான் ஒரு முதலை குட்டியையும் கூட நான் அங்கு வாங்கி கொண்டு விட்டிருந்தேன். அந்த முதலை குட்டி பெருத்து பெரிசாக வந்து சில தீங்கலை செய்ய ஆரம்பித்த போது என்னிடம் அந்த முகாமைத்துவ பணிப்பாளர்கள் அழைத்து, இதை கொண்டு தெய்வனை சூவில் விடுங்கள்,
என்று கூறிய படிப்பட்டிருந்தேன். அதன்படித்தான் இந்த எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த நீர்த்தடாகம், இந்த நீர்த்தடாகத்தை அமைத்திருந்தேன். இன்னும் ஒரு கதையும் இருக்கின்றது. இந்த இல்லத்துக்கு தற்போது மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற மாணிக்கவாசகர் கணேசராஜா, கணேசராஜா அவர்கள், நான் அன்று லெங்கம் சிலோன் லிமிடெட்டிலே பொறியியலாளராக இருந்தபோது அவர் உதவி கணக்காளராக இருந்தார், ஐஸ்டன் அக்கௌண்டன்டாக இருந்தவர் மாணிக்கவாசகர் கணேசராஜா. அவர் இங்கே இங்கே வந்திருந்தார், திடீரென அவர் இங்கே வந்திருந்தார். அடிப்படையிலே மாணிக்கவாசகர் கணேசராஜா அவர்கள் நீதிபதியாக இருந்தபோது அவர் திடீரென சக்தி இல்லத்துக்கு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு விஜயம் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இவர் நின்று வந்த ஒதுங்கி நின்று பார்த்து இது எங்கேயோ கண்ட மாதிரி உள்ளது என்று யோசித்து, பின்பு அவரை நான் சந்தித்த போது, நான் யாரை அறிமுகப்படுத்திய போது அவர் என்னிடம் கூறியது, நான் இதை பார்த்தேன், இது எங்கே ஒரு இடத்தில் பார்த்த ஒரு ஞாபகம் இருந்தது, அது லெங்கம் சிலோன் லிமிடெட், நீங்கள் தான் அமைத்தது, அது அங்கே தான் பார்த்தேன் என்று மாணிக்கவாசகர் கணேசராஜா அவர்கள் அன்று கூறியிருந்தார். இந்த விடயத்தில் மாணிக்கவாசகர் கணேசராஜா அவர்கள் லெங்கம் சிலோன் லிமிடெட்டிலே அதாவது அசிஸ்டன்ட் அக்கௌண்டனாக உதவி கணக்காளராக இருந்தவர். அந்த காலங்களிலே அவருடைய மேலதிகாரிகள் ஆக இருந்தார்கள் பலர், அதாவது எங்களுடைய லெங்கம் சிலோன் லிமிடெட்டுடைய தலைவர் ஜெயசிங்கம், அதே போன்று முகாமைத்துவ பணிப்பாளர் சன்னா குணசிங்க, அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜர் நிதி, அதாவது சன்னா சஹாப்டீன், அதே போன்று கணக்காளராக பாலச்சந்திரன் அவர் இங்கே அவருடைய மேலதிகாரிகளாக இருந்தால், அதன் அடிப்படையில் கணிகவசர் கணேசராஜா அவர்கள் அன்று சீமா ஐஎம்இ டபிள்யூடி போன்ற பாடநர்களை பயின்றது மாத்திரமல்ல, டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் மார்க்கெட்டிங் என்று தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால் கேட்கின்ற போது ஒரு நாள் என்னை வந்து சந்தித்து, எனது அறைக்குள் வந்து என்னை வந்து சந்தித்து, ரவீந்திரன் நான் வந்து லோ காலேஜ் கிடைத்திருக்கிறது போகிறேன் என்று புறப்பட்டவர். ஆகவே அன்று அவர் புறப்பட்ட போது என்னிடம் வந்து விடைபெற்று சென்றார், சொல்லிச் சென்றார். அதன் பின்பு அவரை நான் சந்தித்தது இந்த சக்தி இல்லத்தில்தான். அவர் ஒரு நீதிபதியாக வந்தபோது சக்தி இல்லத்தில் நான் மீண்டும் அவரை சந்தித்தேன். அதன்படி அமைக்கப்பட்டதுதான் இந்த தடாகம், அன்று நீர்த்தடாகமாக இருந்தது, இன்று தற்போது மண் போட்டு நிரப்பப்பட்டிருக்கின்றது. பயந்தர் மரங்களை வாத்திர வேண்டும் என்றால் இதன் போது எனக்கும் ஒரு ஆசை ஒன்று, ஒரு அருகோண மண்டபம் ஒன்று கட்டாயம் அமைக்க வேண்டும் என்று, அந்த அருகோண மண்டபம் ஒன்றை அமைத்தோம். அமைத்த போது இதற்கு நான் நினைக்கின்றேன், இதில் பல விடயங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இந்த மேசனாக பணியாற்றியவர், பிரதம மேசனாக பணியாற்றியவர் கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த கணவதி பிள்ளை மேசன் அவர்கள், அவருடைய டீம். அதன்படி இந்த அருகோண மண்டபம், அதாவது ஒரு அழகாக இருக்கிறது, வந்து உட்கார்ந்து கதைக்க வேணும். அதன் அடிப்படையில் இந்த அருகோணமாக இந்த மண்டபத்தை நிர்மாணித்தது வந்து வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு வந்த ஒரு பெரிய கலர் இல்லாட்டி கோட்டைக்கல் அரண்யன், அந்த பெரிய கலர் அந்த கோட்டைக்கல் அறை சேர்ந்த அந்த காப்பேண்டர் தான் இதை அமைத்திருந்தார், தச்சு தொழிலாளரே இதை அமைத்திருந்தார். ஆகவே நான் அவர்களிடம் ஆலோசனைகளை கூறி இவ்வாறு அமையுங்கள் அவ்வாறு அமையுங்கள் என்று கூறிய போது மிகவும் அளவாக அனைவரையும் கவரும் வகையிலே இது தற்போது காட்சியளிக்கிறது, மிகவும் பிரயோசனமான இடம். இதை பார்த்த இதை போன்று பல அருகோண மண்டபங்கள் இன்று பல இடங்களில் காட்சி தருகின்றன. பலரும் இங்கே வந்தால் உடனடியாக இவ்வாறு ஒன்று அமைக்கான அதிக பணம் செலவிடப்பட்டது, மேலே கொங்கிரீட் இடப்பட்டிருக்கிறது, அந்த வகையில் மிகவும் அழகாக இருக்கின்றது. அதே போன்று இவர்தான், அதாவது பல விடயங்களை சாதித்திருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தாலும் கூட அந்த நிர்வாகம் என்கின்ற போது தம்பிப்பிள்ளை உதயதாஸ் அவர்கள் நிர்வாகத்திலே ஒரு ஒரு நிரந்தர நிர்வாகம் ஒன்று எவ்வாறு ஏற்படும் என்று அவர் மிகவும் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். அவ்வாறு அவர்கள் எப்போது வந்து சேருவார்கள், நான் அம்மாவிடம் கொடுத்திருக்கின்றேன் என்று அம்மா என்று கூறுகின்ற போது பங்காரு அடிகளார் அவரிடம் நான் ஒப்படைத்திருக்கிறேன் என்று கூறியதன் படி அடிப்படையில் தற்போது மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜீவமணி டீச்சர், இவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் நினைக்கிறேன், முதல் என்ன விஞ்ஞான ஆசிரியர் ஆசிரியை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, செட்டிபாளையம் மகாவித்தியாலயத்தில் கல்வி அட்மிட்டாக இருந்தது. அவர் தற்போது பென்ஷன் ஓய்வு பெற்ற பின்பு இந்த இல்லத்தையே தற்போது கண்காணித்து வருகின்றார். அண்மையில் என்னுடன் கதைக்கும் போது கடந்த 3 கிழமைக்கு முன்பு, அண்ணன் நான் கொடுத்து வைச்சவன், எனக்கு தற்போது கிடைத்திருக்கு 2 சொத்துக்கள் என்ன, ஒன்று வந்து ஜீவமணி டீச்சர் அந்த இல்லத்தின் பொறுப்பு, அடுத்தது வந்து விவிதா அவர்தான் அந்த இல்லம், அதாவது இல்லத்திலே இல்லம் மாத்திரமல்ல அம்மா பங்காரு அடிகளாரின் ஆலயம் அனைத்தையும் நிர்வகிப்பது மாத்திரமல்ல, இன்று
அலைகடலாக பக்தர்கள் வருகின்றதுக்கு இருவருமே காரணம் என்கின்ற விடயத்தையும், நான் அன்னை எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இனி இல்லை, எனக்கு அந்த கவலையே இல்லை, அது சக்தியில்லத்தை பற்றியோ அம்மாவை பற்றியோ மன்றத்தை பற்றியோ இல்லை, அதை அவங்க செய்வாங்க அண்ணன்ற விஷயத்தை அவர் கூறியிருந்தார். அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய் தந்தையை இழந்த சிறார்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அன்று பல வருடங்கள் 1999 தவிப்பிள்ளை உதயதாஸ் வந்த அவர்களினுடைய அந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டு, அவர் மாணவர்களை பராமரித்தது மாத்திரமில்லை, அன்று மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பைசைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தார். நிறைய பைசைக்கிள் குமிக்கப்பட்டிருந்தன. அவருக்கும் போது இவ்வாறான மாணவர்கள், அதாவது பாருங்கள், அதாவது காலை வேளையிலே இந்த மாணவர்கள் பாடசாலையிலே பற்றப்பு தேசிய பாடசாலைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜீவமணி டீச்சர் அவர்களும் கூட தற்போது இவ்விடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மிகவும் ஒரு முக்கியமான விடயம். ஜீவமணி டீச்சர், நீங்கள் இந்த இல்லத்தில் இப்போ தற்போதைக்கு என்னவா இருக்கீங்க? நீங்கள் முகாமையாளராக இருக்கீங்க. நான் நினைக்கின்றேன், தற்போது இந்த இல்லத்தை, அதாவது அந்த இல்லம் நிர்மாணிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபாய் பெறுமதியான பணங்கள் நிலம் கொள்வனவு செய்யப்பட்டு இதை இதில் போடப்பட்டுள்ள மரங்களை பார்க்கின்ற போது மிகவும் உறுதி வாய்ந்தது. இத்தனை வருடங்கள் சென்றாலும் அந்த மரங்களை எல்லாம் எனக்கு விநியோகித்தவரை ஞாபகம் கூறப்படும். அவர் வந்து இவருடைய பேர் வந்து தற்போ அண்மையிலே மரமால் வைத்திருக்கின்ற வீரன் என்பவர். அவரை மிகவும் திறமையான மரங்களை நிர்மாணித்து விநியோகித்திருந்தார். அந்த வகையிலே அதனோடு அமைக்கப்பட்டதுதான் இந்த அனைத்து கட்டிடங்களும். ஒவ்வொன்றாக நான் அன்று நிர்மாணித்திருந்தேன். அதனுடைய ஜீவனி டீச்சர் என்னென்று சொன்னால், இப்போ இத்தனை பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்காங்க? 55 பிள்ளைகள் தற்போது. 55 பிள்ளைகள் தற்போது பராமரித்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறாங்க. அண்ணே உண்மையை உதயதாஸ் சண்டை சொன்னார் என்கிட்ட, அதாவது அவருடைய சொந்த நிதியில்தான் இந்த இல்லத்துக்குரிய காணி கொள்வனவு செய்யப்பட்டது, அவருடைய சொந்த நிதியில்தான் அனைத்து கட்டிடங்களும் அமைக்கப்பட்டது. அதே போன்று ஒரு மாணவ இந்த இல்லத்தை தற்போது பராமரிக்கிறதுக்கு 1 மாதம் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பணம் செலவாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் சொல்லுகின்றார் தற்போது நல்ல உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அவருடைய நண்பர்கள் அவருக்கு சுவிட்சர்லாந்திலே பல உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்ற உடையத்தையும் நான் குறிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, இங்கே பார்த்துக்கும்போது இந்த கலகான கட்டிடங்கள், மாணவர்கள் இருப்பதற்குரிய இந்த 2 அறைகள், ஒரு ஹால், ஒரு 2 ரூம்கள், ஒரு ஹால் உள்ளது போன்று நான் 4 அன்று அமைத்திருந்தேன், 4 இதை நிர்மாணித்திருந்தேன். தற்போது இவர்களுக்கு ஒரே ஒரு வீடு இந்த மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுகின்ற போது இவங்களுக்கு தேவையானது ஒன்று வந்து இங்கே செய்ய வேண்டிய வேலை வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் தான் இங்கே செய்ய வேண்டிய வேலையாக வரும். அதாவது ஒன்று முட்டாக பழுதடைவதற்கு முன்பு பராமரிக்கின்றது, அதை சொல்லுவாங்க ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்று. என்ன காரணம் என்று சொன்னால், அவங்க வந்து கலவோஸ் பெயிண்டில் அடித்து கொண்டு சின்ன சின்ன பிள்ளைங்களை மாத்திரம்தான் செய்யணும், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இங்கே வராது. காரணம் என்னென்றால், உறுதியான மரங்கள், உறுதியான கற்கள், உறுதியான இரும்புகளால் ஆக்கப்பட்ட கட்டிடம் என்பதனால் அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் தான் வரும், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் என்பது இங்கே வராது. ஒரு விடையே வந்த வகையில் பார்க்கின்ற போது, இங்கே எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 55 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வந்து இப்போ பாடசாலைக்கு செல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 55 பிள்ளைகள் எந்தெந்த ஊர்களை சேர்ந்த பொதுவாக? வெள்ளாவளி பிரதேச சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. வெள்ளாவளி பிரதேச சேர்ந்த சிறார்களும். அம்பாறையில் எந்த பிரதேசம்? அம்பாறை மாவட்டத்தில் நாவிதம்பள்ளி அன்னமலை போன்ற பிரதேசங்களிலும். படுவாங்கரையில் எந்தெந்த ஊர்கள்? காக்காச்சிவட்டம் 37 கிராமம், 38 கிராமம், புதுமன்மாரிச்சோல, சின்னவத்த, அலியார்வட்ட, இவ்வாறு பார்க்கின்ற போது காந்தி பெரிய காந்திபுரம், சின்ன காந்திபுரம் இவ்வாறு பார்க்கின்ற போது பல கிராமங்களை அடுக்கி கொண்டு போகலாம். மட்டக்களப்பு பிரதேச செயலகத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த ஊர்? ஊரணியைச் சேர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த மாணவர்களை நீங்கள் பராமரிக்கிறீர்கள். இதில் இதுவரையில் இந்த அதாவது 1999 காலப்பகுதியிலே இருந்து, அதை நான் 1999 என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நிலம் வாங்கப்பட்ட நாள் அது 1999. கட்டிடங்கள் அமைக்கப்பட்ட தொடங்கியதுனால் 2000 ஆண்டு. அந்த காலங்களில் நானும் பெரிய நிலாவினைச் சேர்ந்த ஜோச்சந்திரன் ஆகிய இருவருமே இங்கே வந்து இந்த கட்டிடங்களை அமைத்து அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் நான் வழங்கியிருந்தேன். நான் இந்த ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் இதை அனுப்பி நான் செய்யவில்லை. அது அம்மாவினுடைய வழிகாட்டலில் உதயதாஸ் அவர்களுடைய வேண்டுகளின்படியே நான் சிறந்த வகையில் நான் ஒரு உடையத்தை குறிப்பிடணும். இந்த கட்டிடங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்திலிருந்து உதயதாஸ் அவருடைய குடும்பம் சகிதம் இங்கு வந்திருந்தார்கள். அந்த நாளிலே அவருடைய மகன்மார் மூன்று பேரும் அவரோடு சேர்ந்து அவருடைய சகோதரர்கள் இருவர் வந்திருந்த உதயகுமார் அடுத்த விஜயதாஸ் அவருடைய குடும்பம்,
அதே போன்று உதயதாசன் அவருடைய மனைவி. இந்த இல்லம் உழவாறு அமைக்கப்பட்டதற்கு இவ்வாறு இந்த வேலைத்திட்டம் முடிவு உழவுக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவர் உதயதாசனுடைய மனைவி. அவருடைய ஒத்துழைப்பு தான் இருக்க காரணம். அவருடைய பேர் வந்து ஜேசுதா. யாழ்ப்பாணத்திலே எந்த இடம்? அவர் தான் அச்சுவேலி. அவர் தான் அச்சுவேலி. அவர் அச்சுவேலி. அவள் வந்து சுண்ணாகத்தை சேர்ந்தவன். அவளுடைய அன்பை அவளுடைய என்ன ஒத்துழைப்பு தான் இது உழவுக்கு நிர்மாணிக்கப்பட காரணம். ஏன் குறிப்பிட்டேன் என்றால், அவர் சுவிட்சர்லாந்திலிருந்து இங்கே வந்தபோது எனக்கு ஞாபகம் இந்த முற்றம். அவருடைய மகன் மிகவும் குலப்படிகாரன், அண்மையில் திருமணம் செய்தான், மிகவும் குலப்படிகாரன். அவர் பாரிய பொறுப்புகள், பாரிய வேதனைகள், பாரிய சோதனைகள் எல்லாம் நிறைந்திருந்த காலம் அது. அவர் வந்த காலம் எனக்கு அந்த ஆண்டு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது. அந்த நேரத்திலே பாரிய சவால்களை எதிர்நோக்கி இருந்த காலம், பலருக்கு விடையளிக்க வேண்டியிருந்த காலம். அந்த காலத்திலே அவருடைய மகன், திருமணமாகிய அந்த மகன் இந்த முற்றத்திலே படுத்து, அதாவது உருண்டு மண்களை அள்ளி தனது மண் தலையிலே தூவி ஏதோ ஒன்றுக்கு அடம்பிடித்து கொண்டிருந்த காட்சிகள் எனது கண்ணிலே பழுவாக இருந்தது. அவர் தான் திருமணம் செய்தவர். அவர் நினைக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தற்போது அங்கே சுவிட்சர்லாந்தில் இன்ஜினியராக இருக்கிறார் நினைக்கிறேன். விவரிக்கின்ற போது அவருடைய மனைவியும் வந்திருந்தவர். அப்பா கேட்டார், அண்ணே நீங்கள் நான் மெல்ல சின்னிங்கன்னு நான் கட்டச்சி ஒன்ன இடத்தெல்லாம் நீங்கள் பெருசாக கட்டி என்னை வந்து பிச்சைக்காரனாகின மாத்திரம் இல்லை, என்ன ஒரு கடனாளியாக மாற்றிக்கிங்களே அண்ணன்ற கேள்வியை கேட்டது மாத்திரமில்லை. எனக்கு புரூருத்து எனக்கு சில பேசிங் கொண்டிருந்தார். கொஞ்சம் காலம் எனக்கு அவர் முரண்பட்டு பேசி கொண்டிருந்தார். ஏன் நான் சொன்னதை விட ஏன் இவ்வளவு பெருசாக செய்தாய்? அவர் 20 அடி கட்டு என்றால் நான் 40 அடி கட்ட தொடங்கி விடுவேன் என்று. அதான் என்று என்னுடன் இருந்த விடயம். அவர் 2.5 அரை கட்ட 1 அரை கட்டு என்றால் நான் வளர வளர்ந்து 4 ஏற்றி வரதை போட்டுருவேன். அவை அந்த வகையில் எனக்கு தெரியும் உதயதாசன் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை செய்ததுக்கு போகிற ஒரு தடவையில் இந்த கட்டடங்களை கொண்டு முடிக்கிறதுக்கு நிதி இல்லை, அவர்கிட்ட இல்லை. மிகவும் கஷ்டப்பட்ட காலம். அவர் கடுமை பல வித உதவிகளை செய்து கொண்டிருந்த காலம். நிதி இல்லாத நேரத்தில் உதயதாசன் அந்த வைஃப் நினைக்கிறேன் ஒரு ஷாப்பிங் பேக்கில் நிறைய நகைகள், தன்னுடைய நகைகளை அவ்வாறு அள்ளித்தந்து அண்ணன் இந்த உதயதாசர் ஜோகச்சந்திரன் என்கிட்ட கொடு, ஜோகச்சந்திரன்ட்ட கொடுத்து இந்த நகையெல்லாம் கொண்டு விற்று அந்த நகையிலிருந்து வர காசிற்கு இந்த கட்டிடங்களை முடியுங்கன்னு, இனி இந்த வேலையை பிரிப்பிக்காதங்க என்று சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்குது. அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த இல்லம் போகின்றது. ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட இந்த இல்லத்தை பராமரிப்பதற்கு இல்லை மொத்தமாக மாதம் 1.8 லட்சம் ரூபா செலவு ஆகின்றது. அந்த பணம் உங்களுக்கு எவ்வாறு பெறுகிறீர்கள்? பொதுமக்கள் இடமிருந்தும் கிடைக்கின்றது. பெரும்பகுதி வந்து எங்களோட பணிப்பாளர் மூலமாக கிடைக்கப்படுகின்றது. பணிப்பாளர் வந்து அங்கிருந்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் பெருமளவில். மட்டும்படி நீங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் படிக்கும்போது இங்கிருந்து இதுவரையில் எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் சென்றிருக்காங்க? இதுவரையில் 35 மாணவர்கள் பல்கலைக்கழகம். ஆம், ஒரு முக்கியமான சவால். 1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சக்தி இல்லத்தில் இருந்து இதுவரையில் 35 மாணவர்கள் இங்கே பல்வியேற்று பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் கல்வியேற்றவர்கள் இன்று பல்கலைக்கழகத்தை சேர்ந்திருக்கிறார்கள். 35 பேர். அவர்கள் என்ன பீடம் என்று குறிப்பிட முடியுமா? கலைப்பீடம். அனைவரும் கலைப்பீடம். அவர்கள் தொழில் செய்கிறார்கள். நாங்கள் அவரை பல அலுவலகங்களில் கண்டிருக்கின்றேன். எத்தனை பேர்? பெரும்பாலும் எக்ஸ்டர்னல் 13 பேர், நர்சிங் 2 பேர். அதை தவிர ஏஎலோட 13 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ டிகிரி முடித்தவங்களில் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு 8 அங்கே எல்லாருமே தொழில் செய்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 35 பட்டதாரிகள், 35 பட்டதாரிகளில் பலர் அபிவிருத்தி உதவியாளர்களாகவும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் DO ஆகவும் அதே போன்ற நர்சிங் ஆக இருக்கிறார்கள், டீச்சர்ஸ் ஆக இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை இங்கு கொண்டு வந்து பராமரித்து இந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற போது தற்போது அவர்கள் மிகவும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சென்று கொண்டு மிகவும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். நான் அவர்களை இங்கே காணக்கூடியது, அம்மாவின் வழிபாட்டுக்காக அவர்கள் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சவால்தான். கண்டிப்பான விடயங்களை செய்கின்ற போது சில வேளைகளில் ஜீவமணியை இவர்கள் வெறுப்பார்கள், இல்லத்தை வெறுப்பார்கள். ஆனால் அந்த சவால்கள் எல்லாம் முடிந்த பின்பு ஓயல் பிரட்சியை சித்தியடைந்து, ஏஎல் பிரட்சியை சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி போய் ஒரு குடும்ப வாழ்க்கையை நன்றாக நடத்துகின்ற போதுதான் இந்த ஜீவமணி டீச்சரும்
அந்த விவிதா எங்களுடைய விவிதாவும் அதே போன்ற உதயதாஸ் உதவி செய்தவர்கள் அது மாத்திரமில்லை அந்த கிச்சனுக்குள்ளே இருந்து சமைத்து கொண்டு சார இருக்கிறவ வாழ்க்கையிலே மறக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு முக்கியமானது அந்த உணவு. அந்த உணவெல்லாம் சுவையாக தவிச்சு சமைச்சு தராங்க அவை அவங்களெல்லாம் நினைவு கூற வேண்டியது உங்களது அவசியமாக. அப்படி பார்க்கக்குள்ள பார்ப்போம் சில சில பிள்ளைகள்கிட்ட கேட்போம் உங்களோட ஊர் எந்த ஊர் மணி? மண்டூர். நீங்கள் மண்டூர். மண்டூர் எந்த இடம்? மண்டூர் பாலமுனை சேர்ந்தீங்க. நீங்கள்? கழுவாஞ்சிக்குடி. நம்ம காரதீவு எந்த ஊர்? காரதீவு எவ்வளோ தண்ணி இருக்கிற? காட்டு பீச். பீச் ஓ கடற்கரை. கடற்கரையில் அந்த இது குப்பைப்பேட்டை அங்கே அந்த இதில் என்ன பாலியடி விட்ட பாலியடி கோயிலுக்கிட்டேயா? ஏன் முன்னுக்கா வீடு அந்த கிரவுண்டுக்கு கிட்டேயா? கோயிலுக்கு. கோயிலுக்கு இங்கே இல்லை என்ன? ரைட். நீங்கள்? செட்டிபாளையம். செட்டிபாளையம். நீங்கள்? கழுவாஞ்சிக்குடி. கூழாவடி எங்கன்னு சொன்னால்? கூழாவடி எங்கன்னு சொன்னால் வெள்ளாவடி பிரதேசையில் பிரிப்பின்ற கூழாவடி ஏற்றம் என்ன? உங்களை ஊரில் ஒரு மிகவும் ஒரு சிற்பக்கலைஞர் ஒரு ஆள் இருந்தவர் வீணா விநாயகம் உண்டு அந்த சூரன் அதுகள் எல்லாம் செய்வார். இது ஞாபகம் தெரியுமா அவர் ஊர் கோயிலுக்கு பக்கத்தில்? சரியா ரைட். வீணா விநாயகம் ரைட். நீங்கள்? மாலையர்கட்டு. மாலையர்கட்டு கிட்டத்தட்ட நான் இதுக்குள்ளே இருக்கு அலியார்வட்டைக்கிட்ட என்ன? அலியார்வட்டை கிட்ட தண்ணி. சரி அது மாலையர்கட்டு. இவர் நீங்கள் சொன்னீங்க எந்த ஊர்? கழுவாஞ்சிக்குடி. ஆ மண்டூர். அடுத்தால் வாங்க சொல்லுங்கள் உங்களை ஊரை சொல்லி சொல்லி போங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எந்த இடம்? கணேசபுரம். மண்டூர். மண்டூர். அடுத்தது குடியிருப்பேண்டா? புது குடியிருப்பா? குடியிருப்பேன். மட்டக்களப்பு குடியிருப்பா? தேத்தாதீவு குடியிருப்பேன். ஜிஎஸ் ஓகே. அங்கே வாங்க. கழுவாஞ்சிக்குடி. ம். சின்னவத்தை. குருவம்பள்ளி. பலாச்சோலை. காக்காச்சிவாடி பக்கத்தில் அணி. ஆ ஊரணி. ஆ மட்டக்களப்பா. துறை நீலாவணையா? கூழாவடி. மண்டூர் 14. துறை நீலாவணை. கொக்கட்டிச்சோலை. மண்டூர். 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 கழுவாஞ்சிக்குடி. மண்டூர். நாவிதம்பள்ளி. செட்டிபாளையம். மாளையர்கட்டு. மண்டூர் கணேசபுரம். சின்னவத்தை. பாலையடிவட்டை. நாவிதம்பள்ளி. மாளையர்கட்டு. நாவிதம்பள்ளி. கணேசபுரம். இப்படி பார்க்கின்ற போது இந்த மாணவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு காலத்திலேயே பெரிய பெரிய புத்திஜீவிகளாக கல்விமான்களாக வருவார்கள் என்பது நிச்சயமான ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த இவர்களை நாம் பார்க்கின்ற போது இந்த மண்முனை தென் எறிவிற்பெற்று பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டவர்களும் வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டவர்களும் காரதீவு அம்பரை மாவட்டத்தினுடைய காரதீவு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டவர்களும் பட்டிப்பிள்ளை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டவர்களும் மட்டக்களப்பு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டவர்களும் அதிகம் இருக்கின்றார்கள். அதிகம் பார்க்கின்ற போது மண்டூர் பிரதேசமான மண்டூர் 13 கொலனி அதே போன்று மண்டூரில் வேறு எந்த இடம் சொன்னீங்க? சின்னவத்தை அடுத்து பாலமுனை போன்ற இடங்களை கொண்டு ஆக்கள் இருக்கிறாங்க. பலாச்சோலை அதே போன்று மாளையர்கட்டு அதே போன்ற கழுவாஞ்சிக்குடி குருமம்பள்ளி துறநிலாவன ஊரணி என்ன குடியிருப்பு என்றெல்லாம் பல கிராமங்களைச் சேர்ந்தமான எனக்கு அதிகமாக நான் ஊடகவியலாளராக கிட்டத்தட்ட 24 வருடங்கள் இருந்தபடியினால் எனக்கு நிச்சயமாக பல இடங்களும் எனக்கு தெரியும். நான் வறட்சி வெள்ளம் இடம்பேறு சுனாமி யுத்தம் விடுதலை புலிகளும் இராணுவமும் புரிந்துணர்வு உடன்படிக்க அதே போன்று விடுதலை புலிகளின் பிளவு அரசியல் இலங்கைக்கு ஜசூசி அகாசி எரிக் சோல்ஹைம் போன்ற போல் மார்ட்டின் போன்றவர்கள்லாம் அந்த காலங்களில் எல்லாம் நல்ல பல நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்தபடியினால் எனக்கு இந்த ஊர்கள் எல்லாம் நன்கு தெரியும். அதிலே சுனாமி அனர்த்தம் மிகவும் அந்த காலங்களில் நான் எல்லா இடங்களுக்கும் சிறந்த வகையில் தான் எனக்கு இந்த ஊர்கள் எல்லாம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சக்தியின் தேடலூடாக நான் அன்று ஒளிபரப்பி இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் பல ஊர்களை நிறுத்தி ஆகவே மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற படுவாங்கரை சூரியன் மறைகின்ற பிரதேசமான படுவாங்கரை பிரதேசத்திலிருந்து அதிகமானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்கள் இவர்கள். அந்த வகையிலே இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு தற்போது ஆயத்தமாக இருக்கின்றபடியினால் ஆகவே இவர்களை தற்போது நான் பாடசாலைக்கு செல்லும் போதற்கு நேரத்துக்கு செல்ல வேணும். ஆகவே நீங்கள் பாடசாலைக்கு போகிறாக்க உடனடியாக போங்க ஓடுங்க.
நான் அன்று நிர்மாணிக்கப்பட்ட 4 பிரதான கட்டடங்களில் சில கட்டட 3 கட்டடங்களில் மாணவர்கள் அதாவது சிறார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்க்கின்ற போது இதை அலுவலகமாக மாற்றியிருக்கிறார்கள். முன்னே வருகின்ற போது அம்மா பங்காரடிகளாரினுடைய படம் இங்கு தென்படுகின்றது. அலுவலகம் மிகவும் அன்று நான் அதிகளவு வந்து சேர்ந்த அலுவலகம் தான் இது, முக்கியமான அலுவலகம். அது பார்க்கிற அம்மா பங்காரடிகளாரின் அம்மாவை பார்க்கின்ற போது விவிதா ஞாபகத்துக்கு வருகின்றது. எனக்கு தற்போது விவிதா இந்தியாவில் நிற்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் மேல்மருவத்தூரில் நிற்கிறார். அவை அழகான முறையில் இந்த அலுவலகம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவினுடைய படங்கள், அதே போன்று அவங்களுடைய வைக்கணி ஹட்டாக்கிட குரூப் ஃபோட்டோஸ் மற்றும் அவர்களால் புறப்பட்ட சாதனைகள், அது ஒரு பக்கம் இருக்குது. இங்கே நல்ல அழகாக இருக்குது சாதனைகள், அவர்கள் ஓவராலும் செய்த சாதனைகள் நல்ல அழகாக வச்சிருக்கிறாங்க. அதாவது சிறுவர் நன்னடத்த உத்தியோகத்தரோ பிரதேச செயலகமோ மாவட்ட செயலகமோ சிறார்களை பராமரிக்கின்ற போது அந்த இல்லம் எவ்வளவு திறமையாக இயங்குகின்றது என்றால் அதற்கு அவர்களை சொல்லுவார்கள் நல்ல சான்று சக்தி இல்லம் என்று. அந்த வகையில் பார்க்கின்ற போது இவர் அந்த இல்லத்தினுடைய தம்பி பிள்ளை உதயதாஸ் அவர் இங்கு வந்தபோது, இங்கு களுவாஞ்சிக்குடி சக்தி இல்லத்துக்கு வந்தபோது அவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றார். ஓய்வு பெற்ற படவரைஞர் பரஞ்சோதி அவர்கள், ஓய்வு பெற்ற படவரைஞர் பரஞ்சோதி அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே தம்பி பிள்ளை உதயதாஸ் பரஞ்சோதியரின் மகள் தான் விவிதா. அவர்தான் தற்போது இந்த இல்லத்தினுடைய மேல்மருவத்தூர் அம்மா அடுத்திரி அம்மா பங்காரு அடிகளார் ஆலயத்தினுடைய பிரதான முகாமையாளர். எல்லாம் எல்லாம் இல்லை இருக்கேன். ஆ, ஓயல் கல்வி வளர்ச்சி என்கின்றது அந்த இது என்ன விரைவுன்னு சொல்கிறது, ஆ சலாகை விரைவு காட்டுகின்றது. பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் சென்ற வீதம் குறைவு. ஆனால் பார்க்குற அந்த ஓயல் பாடம் என்கின்ற போது ஒரு ஆண்டிலேயே மிகவும் குறைவாக காணப்படுகிறது. என்ன கடைசிக்கு முதல் 2020 கொஞ்சம் ட்ரொப்பாக இருந்திருக்கேன்னு. ஓ ஓ, மண்டையில் 2 ஆ, நான் அதை எடுத்தாக்கள் இன்னைக்கு கொண்டிருக்கீங்க, ரைட். இது ஏஎல் பல்கலைக்கழகம் சென்ற சிட்டி வீத விரைவு. பாடசாலைக்கு செல்வதற்கும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலைகள் ஒழுங்காக இருக்கின்றன. ஒப்பமிட்டு செல்லுகிறார்களா மாணவர்கள் இங்கிருந்து செல்லுகின்ற போது ஒப்பமிட்டு செல்வதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பொறுப்பு வாய்ந்த பல விடயங்கள் இங்கு இடம்பெறுகின்றன. அதுக்குள்ள இந்த கட்டடங்கள் மாணவர்கள் இருக்கிற இடம் இந்த இருக்குது. மாணவர்களுக்கென்று அதாவது சிறார்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பிரதேசம் இது. மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லத்தினுடைய மாணவர்கள் இருக்கின்ற இல்லம் அதற்குள்ளே பிரிக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த மாணவர்கள் இருக்கின்ற இந்த இல்லம்தான் இது அவர்களுடைய அறைகள். அதாவது ஒன்று அலுவலகத்துக்கும் மற்றது மாணவர்கள் இருப்பதற்காக இங்கு விடப்பட்டிருக்கின்றது. அனைத்து வசதிகளும் இந்த மாணவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த அளவில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ரைட், இந்த மாணவர்களுக்குரிய அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தற்போதைக்கு எல்லா விஷயங்களும் இங்கு நடைபெற்றிருக்கின்றன. ஒரு குறைபாடும் இல்லை இவங்களுக்கு. படிக்கிற மட்டும்தான் குறைபாடு. படிக்கச்சரியா சரி. நான் எனது கண்ணிலே எனக்கு பதிந்த அடுத்த காட்சி, அதாவது ஜீவமணி அதாவது முகாமையாளர் அவர்கள் ஒரு மாணவியை பார்த்து உங்களுடைய பாயடியை தொடையுங்க. அதை ஒரு தாய் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற போது தனது சிறார்களிடம் எவ்வாறு ஆலோசனை கூறுகிறார். அதாவது அவருடைய வாயிலே அடியிலே பவுடர் கொஞ்சம் கூட இருந்து நினைக்கின்றேன். பாயடையை துடையுங்கள் என்று கூறியிருந்தார். இந்த ஒரு வேர்ட் மட்டும் எனக்கு மனதில் பதிஞ்சிருக்கு. இதிலிருந்து பார்க்கலாம் இந்த மாணவர்கள் அவங்க எப்படி பராமரிக்காங்கண்டு. ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுபூரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே,
ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே. அவர்கள் அதாவது பாடசாலைக்கு செல்லும் முன் அம்மாவையும் அம்மா அருள்திரு அம்மா பங்காரு அடிகளார் அவர்களுக்கு மந்திரமும் ஓதி நிலத்தையும் வணங்கி செல்லுகின்ற போது பா என்கின்ற சத்தத்துடன் அவங்களுடைய முகாமியாளர் ஜீவமணியிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்ற காட்சிகளே இங்கே பதிவாகின்றது. இது மாணவர்கள் இருக்கின்ற ஒரு கட்டிடம், இது மாணவர்கள் இருக்கின்ற ஒரு கட்டிடம், ரெண்டாவது கட்டிடம். இது அலுவலகார அதே நேரத்தில் இன்னொரு கட்டிடம் இங்கே இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே 1999 2000 ஆண்டு காலப்பகுதியில் அமைக்கப்பட்டது. நான் அன்று அமைக்கின்ற போது கட்டிடத்தை பார்க்கும் போது அண்ணன் உதயதாஸ் அண்ணன் சொன்னால் புராந்து தேவையில்லை அண்ணன், நான் பரவாயில்ல அண்ணன் மெல்லு அவர் சின்ன ஒரு புராந்து செய்கிறேன் போட்டு உடனடியாக சென்று இவ்வாறான பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்து அவருடைய வேலையை பெருசாக்கித்தேன். அது வேறு பெருசாகின அண்டை கதைக்குள்ளே சொன்னார், அண்ணன் அண்டைக்கு ஒரு 5-6 கோடி போயிருக்கும், இண்டை செய்ய ரெண்டான ஒரு 30 கோடி ரூபா போகும். மிகவும் பெருமதியான மிகவும் வலிமையான ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் செய்திருக்கீங்க. நான் உங்களுக்கு பேசியும் இருக்கிறேன், நான் முரம்பட்டும் இருக்கிறேன், ஆனால் மிக்க நல்லா செய்திருக்கீங்க. அந்த விஷயத்தை அண்ட கிட்டத்திலான அவர் வாழ்த்தினார். அவர் என்ன விஷயம் பண்ணாலும் சொல்ல மாட்டார், அண்டைக்கு வந்து அதை சொல்லியிருந்தார், மனதால் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு இந்த பாத்ரூம் நான் ஏற்கனவே கட்டப்போது அமைக்கப்பட்டிருக்கவில்லை, தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பாத்ரூம். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாத்ரூமுக்கு தூரத்துக்கு போகணும், இரவையில் போகிறது மிகவும் கஷ்டம் என்கின்றபடியினால் அந்த கஷ்டத்தை உணர்ந்து மாணவர்களுடைய நலனுக்காக அவர்கள் தங்கியிருக்கின்ற இடத்துக்கு பக்கத்திலே டாய்லெட்டும் பாத்ரூமும் வேறு புதிதாக ஒன்று அமைத்திருக்கிறார்கள். இது நான் அமைத்தது அந்த காலத்தில் அமைத்தது அல்ல, இது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், இதுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது ஸ்டடி ஹால் என்று சொல்லி. இது அதன் பின்பு ஜீவமணியாக்கள் செய்திருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது ஸ்டடி ஹால் மாணவர்கள் இருந்து படிப்பதற்கு அங்கும் அம்மா பங்காரு அடிகளாருடைய புகைப்படம் அதே போன்று கணினிகள் இருக்கின்றன, அதே போன்று மாணவர்கள் இருப்பது. இதை விட என்ன வசதி மாணவர்களுக்கு? வீடுகளில் இவ்வாறு வசதி இருக்கிறதா? இல்லை. இங்கே பாருங்கள், புத்தகங்கள் அனைத்தும் வீடுகளிலே இவ்வாறான வசதி இல்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்களை பராமரிப்பதற்கென தம்பி பிள்ளை உதயதாஸ் அச்சுவேலி சுவிட்சர்லாந்து அவர்களினுடைய எண்ணக்கருவில் உருவாக இந்த இல்லம் தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றது என்றால் அது உண்மையாகவே தற்போது இந்த நிலைக்கு காரணம் ஜீவமணிதான். ஜீவமணி முன்னாள் ஆசிரியை, தற்போது ஓய்வு பெற்ற ஆசிரியை, அவர்தான் தற்போது இந்த முகாமையாளர். இதைவிட அவர்களுக்கு பேர் என்ன? மின் ஒளியூட்டுவதற்கு மின்குமிழ்கள், இருந்து கதை படிப்பதற்கு கதிரைகள், மேசைகள், என்ன அவங்க பார்க்குறதுக்கு டிவி எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அமைக்கப்பட்டிருந்த அந்த 4 கட்டிடங்களில் ஒன்று மிகவும் பெருமதி வாய்ந்தது. அன்று அதாவது அன்றும் கட்டிடங்களும் நிலமும் கிட்டத்தட்ட ஒரு 6-5-6 கோடி போயிருந்தாலும் தற்போது இவற்றின் பெருமதி கிட்டத்தட்ட 50 கோடியை மிக விரைவில் அண்மிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்னும் ஒரு பாத்ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது கிச்சனுக்கும் ஒரு அறைக்கும் பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. அந்த பாத்ரூமுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள அண்ணன் அழகாக பாருங்க, இதை விட என்ன, இதை விட என்ன? இங்கே பெண்கள் மாத்திரம்தான் இருக்காங்க, பெண்களுக்கு போதுமான அளவு நீர் வசதி இருக்குது, மிக மந்திரமாக இதை விட வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு. ஆகவே அழகாக குளிக்கலாம், நன்றாக குளிக்கலாம், சுதந்திரமாக குளிக்கலாம். அவங்களுக்கு அனைத்து விடயங்களும் செய்கிறதுக்கு மிகவும் இதாக அமைச்சிருக்கேன். இதுவும் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் நான் கட்டுற நேரம் இது இருக்கல, தற்போது இது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறார். என்னால் என் ஜோதிச்சந்திரன் நாம் உதயதாசிர ஆலோசனைக்கு அமைக்கப்பட்ட அவர் அப்போ சொன்னார், இந்த கிச்சன் கிச்சன் அன்னகத்தோட நீளத்தோட அதை கூட நான் வந்து அவர் சொன்னதை விட பெருசாக தான் அமைச்சிருந்தேன் நான் அந்த கிச்சனை. இன்று மிகவும் பிரயோசனமாக இருக்குது, அவர் சொன்னதை விட மிகவும் பிரயோசனமாக இருக்குது. அந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மாணவர்கள் இருந்து சாப்பிட்றதுக்குரிய கதிரைகள் மேசைகள், அதே போன்று கிச்சன். இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னமாதிரி இருக்கின்ற நிலப்பாடு. அவை கிச்சனுக்குள்ளுக்கு ரைட் வீடுகளில் இருக்கிற கிச்சன் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஃப்ரிட்ஜ் கிடக்குது, என்ன இதுக்குள்ளே சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, பயத்தங்காய் கொண்டு வந்திருக்காங்க, பிளாக்காய் கொண்டு வந்திருக்காங்க, நாடங்காய் இருக்குது, மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, கரட் இருக்குது, வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, கொச்சிக்காய் இருக்குது. ஒரு வீட்டில் எவ்வாறு இருக்கின்றதோ என்பதற்கு இது உதாரணம். அது எல்லாம் முகாமைத்துவத்தில் தங்கியிருக்குது. அவை இந்த முகாமையாளர் முகாமைத்துவத்தை செய்கின்ற ஜீவமணி விவிதா போன்றவர்கள் பாராட்டக்கூடியவர்கள்.
ஜீவம் நீங்க இப்ப தங்கியிருந்து செய்யறாவும் நீங்க இப்ப இங்கே இருக்கிறீங்கண்ணே பெரும்பாலும் இங்கே தங்கியிருந்து இவ்வளவு செய்து கொண்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பதவி ஒன்று போடுறதுக்கு இன்னைக்கு பெரிய சம்பளம் கேட்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அவங்க சம்பளம் வாங்குற அவசியாண்டு, ஆனால் 5% சம்பளம் வாங்காம இந்த இல்லத்திலேருந்து 5% சம்பளம் எடுக்காம இங்கே குடிக்கிற பிளைண்டி இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மாதம் 5000 ரூபா அவள் கொடுக்குறாவாம். என்ன இங்கே சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற பிளைண்டிகளுக்கு 5000 ரூபா குடிக்கீங்க. எந்த வித பணமும் இல்லாமல் தான் நீங்களும் விவிதாவும் உங்களுடைய சேவைகளை தொடரீங்க. அது களுவாஞ்சிக்குடி மண்ணில் இருந்து இருவர் விவிதா, அடுத்து வந்து ஜீவமணி டீச்சர், ரெண்டு பேரும் போற்றத்தக்கவர். ஸ்கூலுக்கு போகாமல் கொஞ்சம் பண்ணிக்காங்க. என்னென்று கேட்டேன் இவங்க வந்து ஏழு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏழு எடுத்துட்டு வந்து வீட்டு வாங்க இருந்து உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் எதிர்காலத்தில் இவங்க நல்லா பல்கலைக்கழகங்கள் செல்வாங்க, அதே மாதிரி இந்த இல்லத்தை பராமரிப்பிக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆமாண்ணா, எந்த ஊர் நீங்கள்? இப்போ புதுக்குடியில் போய் சேர்ந்த மாணவி. தாய் தந்தையர் அப்பா அம்மா? இவ இந்த இல்லத்தில் வந்திருந்து கஷ்டப்பட்டபடினா இந்த இல்லத்தில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்த பிறகு இங்கே வந்து படித்து ஓயல் பாஸ் பண்ணி ஏயில் பாஸ் பண்ணி அது பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சென்று அங்கேருந்து பட்டம் பெற்று வந்ததுக்கு பிறகு நீங்கள் பிஏ என்ன பிஏ பட்டம் வந்து வந்ததுக்கு பிறகு இல்லத்துக்கு வந்திருந்து இல்லத்தை பராமரிக்கிறாங்க. எது காசு வாங்காமல் இந்த இல்லத்தில் இருந்து நாங்கள் படிக்கிறவங்க இல்லத்தை பராமரிக்கிறத. நீங்கள் எத்தனை மணி இங்கே வந்தவங்க? இங்கே 2012 இந்த சக்தி இல்லத்துக்கு வந்திருக்கா. அவங்க கூடிய வரலாறுகளை தெரிஞ்சிருக்கும். அதேபோல் ஏழு கேம்பஸுக்கு போன இப்போ 2018 எப்போ பாஸ் அவுட் ஆகுனே? 2023 இன்னும் தொழில் கிடைக்கல. இல்லை, அது மாதிரி இல்லை. இங்கே இருந்து உதவி செய்கிறீங்க என்ன? ரைட். இப்போ நீங்கள் அண்டைக்கு முண்டைக்கு வந்து பார்க்கக்குள்ள அண்டு 2012 தற்போது மண்ண பார்க்கக்குள்ள மாணவர்கள் மத்தியில், இல்லத்தின் மத்தியில், வழிபாட்டின் மத்தியில் என்ன வித்தியாசங்களை பார்க்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற மாதிரி டெவலப் இல்லை. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு நிறைய வசதிகள், டெக்னாலஜி சம்மந்தமாக மற்றது சாப்பாடுகள், மற்ற பார்க்குற விதங்கள், அதுகளெல்லாம். முதல் டீச்சர் வந்து முதலத்தையை விட இப்போ டீச்சர் இந்த இல்லத்துக்குள்ளே நிறைய இன்வால்வ் ஆகி பிள்ளைகளுக்கு அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளோட நலன்கள் சார்பாக இந்த காலதாமதம் இல்லாமல் முடிவுகள் எடுக்கப்படும். அது வந்து முதல் இருந்ததை விட இப்போ நல்ல பெட்டராக. முதல் வந்து ஆங்களோட இப்போ பெருசாக அந்த இது இல்லாத மாதிரி, பெருசாக அந்த ஆங்களோட கண்டக்ட் இல்லாத மாதிரி. ஆனால் இப்போ வந்து ஆங்கில எல்லா விஷயத்துலேயுமே எங்களுக்கு கதைக்கிறது சரி. உதயதாஸ் உதயதாஸ் தமிழ் உதயதாஸ் உதயதாஸ் அங்கள் வந்து இப்போ எங்களோட நிறைய கண்டக்ட் பண்ணுவார். எங்களை பற்றி அடிக்கடி விசாரிப்பார். எங்களை பிள்ளைகளுக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அதை வந்து டீச்சர் எங்கிட்ட வந்து சொல்லுவாள், அவங்களும் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொன்னவர், அவங்களும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாள். அப்போ எங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம் மாதிரி. அவங்கள எங்களோட தூரத்தில் இருந்தாலும் எங்களோட அந்த கிட்ட இருந்து எங்களை பராமரி, அதாவது சுவிட்சர்லாந்தில் அவர் வாழ்ந்தாலும் அவருடைய நினைவுகள் உங்களில் இருந்து அவர் ஜீவமணி டீச்சர் ஊடாக உங்களை அணுகுகின்ற போது நீங்கள் என்ன கூறுகின்ற வார்த்தை வார்த்தை அவர் எந்த நேரமும் உங்களில் மிக அக்கறையாக இருக்கிறார் என்ற விதியை மாத்திரமில்லை. 2012 தற்போதும் ஒப்படுகின்ற போது பல நிறைய மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டிருக்கின்றது, பராமரிப்பில் வளர்ச்சி கண்டிருக்கிறது. அன்றும் இன்றும் என்கின்ற போது பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாணவர்களினுடைய நலன் மீது கூடி அக்கறை செலுத்துகின்றார்கள் என்கின்ற விடயத்தையே இந்த மாணவி தற்போது சொல்லுகின்றார். ஆகவே புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த மாணவியான உங்களுடைய பேர் என்ன? பக்ஷலா தேவி. அவர் நீங்கள் பிஏவுடன் நின்று மட்டும் நின்று விடாமல் எம்ஏ எல்எல்பி செய்கின்ற ஒரு ஐடியா. ஆகவே நீங்கள் எல்எல்பி செய்து ஒரு வழக்கறிஞராக வர வேண்டும் என்று கூறினால் நான் ஏற்கனவே கூறினேன். மேல் நீதிமன்ற நீதிபதியாக தற்போதிக்கின்ற மாணிக்கவாசகர் கணேசராஜா அவர்கள் என்னுடன் அவர் லங்கம் ஸ்லோன் லிமிடெட் கொழும்பிலே உதவி கணக்காளராக கடமை புரிந்தவர் என்று அவர் ஒரு தரம் இந்த இல்லத்துக்கு வந்திருந்தார். ஆகவே அவரும் என்னோட வந்து விடைவெட்டி செல்லுகின்ற போது நான் அன்று பொறியியலாளராக இருக்கின்ற போது நான் லோக்கலி செய்கிறேன் என்று சென்றவரை நான் தற்போது ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதியாக அண்மையில் அறிந்தேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது லோ நீங்கள் படித்து நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வர வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படித்த பழைய மாணவர்கள் 2015 பிற்பட்ட அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து சக்தியில் விழுதுகள் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்களை உருவாக்கி மாணவர்களுக்கூடாக இந்த பக்ஸலா எல்லா மாணவர்களுக்கூடாக அம்மோட ஆன்மீக பயணங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை சக்தி இல்லத்துக்காக அவர்களால் சேர்க்கப்பட்ட பணம் மூலம் முன்னுக்கு அந்த போர்டு ரெண்டு அடிச்சிருக்கிறோம். இந்த ரோஸ் தோட்டம் உண்டு அந்த குழு மூலமாக இங்கு அமைக்க இருக்கிறோம்.
அதே மாதிரி வெள்ளி விழா குழு வந்த பழைய மாணவர்கள் வீடுகளெல்லாம் சென்று அந்த பழைய மாணவர்களை நான் ஒன்றிணைத்து இப்போது சக்தியில் வெள்ளி விழா குழு என ஒன்றிணைத்திருக்கின்றேன். சக்தியில்லமானது 25வது வருடத்தை அனுப்பிக்கப் போகின்ற காரணத்தால் வெள்ளி விழா மிகவும் பிரமாண்டமான முறையில் கொண்டாட அதே வழியில் இந்த இதோட முக்கியமான ஒரு நபரை நான் விட்டு விட்டுட்டேன். உதயதாஸ், அடுத்தது வந்து அவருடைய மனைவி, அடுத்தது வந்து ஜோகச்சந்திரன், நாங்கள் எல்லாம் 2000 ஆண்டில் கால் படித்து விளையும் செய்கின்ற போது அதை விட முக்கியமான ஒருவரை நான் விட்டு விட்டுத்தேன். அவர்தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அச்சுவேலியைச் சேர்ந்த பாலபத்மன் அவர்கள். அவர் அன்றுமின்றும் ஒரு படையை கொண்டு இங்கே இறக்கி பிரச்சனையான காலங்கள் எனக்கு நான் இதை கூறுவதானால் பல விடயங்கள் கூற முடியும். நான் பல விடயங்களை தணிக்கை செய்து விட்டேன். அந்த வகையிலே பார்க்கின்ற போது மிகவும், அதாவது ஒரு தடவை உதயதாஸ் அண்ணையை பார்த்தேன், மகன் கிடந்து மண்ணில் உருளுகின்றான், அவருடன் வந்த கூட்டங்கள் அங்கு யோசித்து கொண்டிருக்கின்றன, இன்னும் ஒரு பகுதி வரை சந்திப்பிற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய நாள் நான் நினைக்கின்றேன், அம்மாவின் அவதார திருநாள் நாள் என்று நினைக்கின்றேன். இதுதான், இப்படியாக இருந்தாலும், யார் வந்தாலும், யார் சந்திக்க வந்தாலும், நீங்கள் எவராக இருந்தாலும், நான் தம்பி பிள்ளை உதயதாஸ், எனது ஊர் அச்சிவேலி, நான் சின்ன சுவிஸ்லேயே வாழுகின்றேன், நான் அதிகளவு சமூக சேவையை செய்கின்றேன், என்னில் எவ்வித பிரச்சனைகளோ இதுகளோ இல்லை, நான் ஒரு நிறைந்த மனிதன், ஒரு இலட்சிய மனிதன், ஒரு உண்மை மனிதன், ஒரு மெய்யான மனிதன் என்பதற்காக யார் வந்திருந்தாலும் அவரை கணக்கெடுக்காமல், அவர் கையிலே இருந்த பூசணி காய், அதன் மேல் இருந்த கற்பூரம், அம்மா அம்மா என்று அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவரை இன்றும் வெற்றி பாதையில் அவர் உயிர் நடை கொண்டு செல்வதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். நான் 2006 முதல் இந்த மண்ணை மிதித்திருக்கின்றேன். 2008 இந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். எனக்கு நானும் கஷ்டத்தில் வளர்ந்தவரான், அப்போ கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இதில் இறங்கியிருக்கிறேன். ஆக என்னால் உதயதாசங்கள் 100 நம்பிக்கை வச்சு இந்த இல்ல பொறுப்பை நடத்தி வந்திருக்கிறார். அவர நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்தளவு பாடுபட்டு என்னால் முடிந்ததை பங்காரம்மாவோட துணையோடு இந்த இல்லத்தோருக்கு சிறப்பாக செய்யணும், நல்ல நிலையை கொண்டு வரணும்ட்டு என்னால் முடிஞ்சதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு எனக்கு பங்காரம்மாவோட துணை இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த இல்லத்தில் கல்வி வளர்ச்சி எல்லா வளர்ச்சியிலையும் மேலதிக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எங்கள் சிறுவனிடத்தை அதிகாரிகள் கூட சொல்லுவாங்க, எங்கள் பிரதேசத்தில் 7 இல்லங்களில் முதலிடம் வைப்பது சக்தி இல்லம் என்று பெருமையாக அடித்து எல்லா இடமும் சொல்கிறார்கள். மிக அண்மையில் மட்டக்களப்பு RDHS சேர்ந்த அருள்ஜோதி என்ற டாக்டர் வந்து எங்களோட பிள்ளைகளுடன் உரையாடி இருந்தார். அவர் உரையாடி விட்டு போகும்போது என்னிட்ட சொன்னார், எல்லா இல்லங்களையும் மூடிவிட்டு சக்தி இல்லம் என்ற ஒன்று இருந்தாலே சிறப்பாக இருக்கும். அந்தளவு இந்த பிள்ளைகளோட தனிமையாக கதைத்த நேரம் சொன்ன விஷயம், பிள்ளைகள் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், சிறந்த ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது, சிறந்த ஒரு வழிகாட்டல் இருக்கிறபடியாக அந்த பிள்ளைகள் அவங்களோட அந்த திறமைகளை வழிக்கு சொன்னதாக சொல்லி என்னிடம் போகும்போது பாராட்டி சென்றேன். நீங்கள் வந்து உதயதாசங்களை பற்றி, அவர் செய்கிற சேவையை பற்றி நீங்கள் என்ன கூற நினைக்கிறீங்க? அவரை பற்றி சொல்லணுமெண்ட், அவர் ஒரு பெரிய ஒரு மாமனிதன் என்று மட்டும் நான் சொல்லுவேன். இந்த இல்லம் அம்மா சொன்னத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் இந்த இல்லத்தில் வாழ்ந்து வெளியே சென்ற அத்தனை பிள்ளைகளும் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மட்டக்களப்பை சேர்ந்த பிள்ளைகள் தான். அவர் எந்த வேறுபாடும் இன்றி செய்கின்றார். ஏன் செலவழித்த, எதற்காக செலவழித்தால் என்ற ஒரு கேள்வி இதுவரை அவர் கேட்டதே இல்லை. என்ன செய்தாலும் அது சரி என்ற, சரியானதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு அவர் அங்கே இருக்கிற வழியாக நான் ஒவ்வொரு விஷயம் பங்காரம்மா சரியான பாதையில் என்னை நடத்து நடத்த என்று சொல்லி செய்து கொண்டிருக்கேன். தவிர அவரை போல் சிறந்த மனிதன் யாருமே இல்லை. நீங்கள் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லத்தில் வந்து பொருளாளராக இருந்திருக்கீங்க, அதே மாதிரி முகாமையாளராக இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் என்ன வகையான அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? நான் ஒரு ஆசிரியராக இருந்ததால் தான் பிள்ளைகளை கையாள்றது எப்படி என்று நான் 25 சேவையில் அறிந்திருக்கிறேன். அதனால் இங்கு வென்ற நேரம் இந்த பிள்ளைகளை கையாள்றது எனக்கு இலவாக இருந்தது. பிள்ளைகளை இனங்கான என்னால் முடிஞ்சது, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில் அவங்கள வழிநடத்தவும் எனக்கு இந்த ஆசிரியர் தொழில் தான் துணை நின்றது. மற்றது வந்து இப்போ நீங்கள் இந்த இல்லத்தில் இப்போ முகாமையாளராக இருக்கிறதோட பிள்ளைகளை எந்த நேரமும் அணுகுறீங்க, அப்போ அந்த விதத்தில் பிள்ளைகளோட செயற்பாடுகள், பிள்ளைகளோட நலன்கள்
ரீதியாக நீங்கள் எந்த வகையில் சேர்ந்துருக்கீங்க, அதோட அனுபவங்கள் மற்றது இப்போ பிள்ளைகள் பற்றி உங்களால் எந்த வகையில் உணர்ந்து வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக அவங்களோட அணுகி இருக்கிறதால பிள்ளைகளை பற்றி இனங்காணுவது லேசாக இருக்கிறேன். எனக்கு அணுகிற நேரம் அவங்கள்ட்ட என்ன அவங்களோட மனநிலை என்னன்றதெல்லாம் புரிந்து கொண்டு அவங்கள எப்படி வழிகாட்டலாம், எப்படி அவங்கள திசு திருப்பலாம், எப்படி நல்ல பாதைக்கூடாக போக்கலாமன்றதை எனக்கு சிறப்பாக இருப்பேன். தொடர்ந்து இருக்கிறதால இது எனக்கு சாதகமாக இருக்குது. அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்துறதுக்கு எனக்கு சாதகமாக இருக்குது. அவை இந்த பல்கலைக்கழகம் இந்த இல்லத்தில் 2012 சேர்ந்து ஓயல் பயிற்சியை எழுதி ஏல் பயிற்சியை எழுதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் சென்று பிஏ பட்டத்தை பெற்று அதே போன்று அது மாத்திரமல்ல ஒரு லோ செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கிற இந்த மாணவி திடீரென இந்த நேர்காணல் ஒன்றை செய்யுங்கள் என்று அவரிடம் கூறிய போது இருவரும் இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது திடீரென்று எனது வேலை திட்டங்கள் அனைத்தும் திடீரென்றே இருக்கும். அவை திடீரென்றே இங்கும் வந்தேன். அந்த வகையிலே பார்க்கின்ற போது மிகவும் ஒரு திறமையான முறையில் அவருடைய அந்த நேர்காணல் இருக்கின்றபடியினால் நல்ல எதிர்காலம் இருக்கின்றதே. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பாத்ரூம் இது நான் மேலே தனி டேங்க், அந்த தனி டேங்கு நாங்கள் கட்டியிருந்தாங்க. அதே இந்த இது இருக்கலை கட்டப்படலை, இப்போ சற்ப புதுசாக அமைஞ்சிருக்கிறாங்க. இது கிச்சனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் டெவலப் பண்ணப்பட்டது அப்படி பார்க்கின்ற போது இந்த பாத்ரூமை பார்க்கல, நான் பாத்ரூமை சும்மா விடக்கூடாதுன்ற பார்க்குறதா கீழே பிரிச்சிருந்தேன். நான் ஒவ்வொரு அறையாக கீழே பிரித்து அதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளே மோட்டர் ரூம், ஒன்றுக்குள்ளே டூல்ஸ் ரூம், ஒன்றுக்குள்ளே வந்து பாத்ரூம், இவ்வாறு பல விடயங்களை நான் அங்கே செய்திருந்தேன். நான் இந்த பார்க்கக்குள்ளே இதுக்குள்ளே அவங்களுடைய ஸ்டோர் ரூம் ஈக்கி கட்டது பாருங்கள், ஒரு குமியல் ஈக்கி கட்டு கிடக்குது. இதை பார்க்கக்குள்ளே இந்த துப்புரவு என்ன மாதிரி என்கின்ற விடயத்தை இடத்திலே புரிகிறது. இவ்வளவு ஈக்கி கட்டு இங்கே இருக்கிறதால் இந்த இட பிரதேசத்தை இத்தனை பேர் எடுத்து கூப்பிட்டு கொடுத்து கூட்ட வேணும் அந்த வகையிலே அது ஒரு முக்கியமான இதாக காட்சி அளிக்கின்றது. அதே போன்று இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த அன்னதான மண்டபம் அண்ணா சொன்னார் என்று இந்த அன்னதான மண்டபத்தை அணையுங்கள் என்று எல்லாத்தையும் கட்டி முடிந்து விட்டது, எல்லாம் கட்டி முடிந்து விட்டது. ஆனால் அந்த இல்லங்கள் கட்டி கொண்டிருக்கின்ற போது அந்நேரம் காடுகளில் நிறைந்து காணப்பட்டன. அந்த நேரத்திலே ஒரு நல்ல பாம்பு ஒன்று இங்கு வந்து சுற்றி சென்றது, எல்லா இடத்தையும் பார்த்து விட்டு சென்றது. அன்று உதயதாஸ் அவர்கள் அங்கு ஒரு கனவு கண்டிருக்கின்றனர். அதை நான் பின்பு சொல்லுகின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது அவர் என்னிடம் கூறியவர் அம்மா எல்லாத்தையும் இந்த அன்னதான மண்டபம் ஒன்றை கட்டுங்கண்ணே என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவர் சொன்னார் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அவர் கூறியதன். இப்போ தற்போது இங்கே பார்க்கின்ற போது இந்த இவர்கள் இந்த மாணவர்களுக்கு அந்த சிறார்களுக்கு சமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கின்ற போது நல்ல சமையல் நல்ல சாமம் ஃப்ரெஷ்ஷான சாமம் காணுது. பழுது போஞ்சிக்காய் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தினவாரம் கலகான திருவிழா ரெண்டு இங்கே தொங்குது. அது காலு இருக்காங்க. நீங்கள் எந்த இடம் அங்கே வாங்க? இதுதான் வந்து இப்போ ஹிச்சினி ஹெட்டாக இருக்கிறாள். நீங்கள் எவ்வளோ காலம் அங்கே இருக்கீங்க? ஒரு மாதம் இருக்கீங்க. முதல்வர் ஆள் இருந்து இல்லை அவ போய்த்து அவர் எந்த ஊர் நீங்கள்? எரிவில். இப்போ நல்லா சமைச்சு கொடுக்கீங்களா பிள்ளைகளுக்கு? நல்லா சுவையாக கொடுக்கீங்களா? ருசியாக கொடுக்கீங்களா? இவங்காராக இவங்க அவங்க மூன்று பேர் நான் ஹிச்சினுக்குள்ள நிற்கிறாங்க. அவங்கள காண்ற திடீரெனே இவங்க உயர்ந்த பயிற்சி எழுதிவிட்டு இங்கே நிற்கிறாங்க. என்ன பிரிவில் படிக்க நீங்கள்? ஏழு ஆர்ட்ஸில் பயில் படித்து மூணு எழுதிப்பட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இந்த ஊர் தாந்தாமலை. நீங்கள் குருமம்பலி. நீங்கள் ஆயித்தியமலை. பாலையடிவட்ட தாந்தாமலை ஆயித்தியமலை குருமம்பலி ஆகிய நான்கு கிராமங்கள், அதாவது ஆயித்தியமலை தாந்தாமலை குருமம்பலி அடுத்தது வந்து பாலையடிவட்டை என்கின்ற நான்கு இடங்கள்லேருந்து இவங்க ஏழு எழுதி நாக்கள் வாங்க பார்த்து வாட்ஸில் எழுதினேன். நீங்கள் என்ன வழிபாடு பரீட்சை முடிவு வரும் பதில் காத்துக்கொண்டு தற்போது சமைக்கப்படுற உணவுகளுக்கு அவங்க ஒரு உதவியாளராக இங்கே இருக்காங்க. ஆகவே ஏழெல்லாம் என்னால் படிப்பி பாஸ் பண்ணுவீங்களா? கெமிஸ்ட்ரி போகக்கூடிய நம்பிக்கை இருக்கா? என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிங்க நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் வருமென்று எதிர்பார்க்குறீங்க? 3A வருவேன் எதிர்பார்க்குங்க. நீங்கள் த்ரீ ஏ இப்படிப்பா. இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் முக்கியமானது. ஒரு இலட்சிய பாதையில் நாங்கள் செல்லப் போகின்றோம், இலட்சிய பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றோம், மெய்ப்பாதையில் செல்லப் போகின்றோம், உண்மை பாதையில் செல்லப் போகின்றோம் என்றால் அதுக்கு மிக முக்கிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் நல்ல புறவேட்டை பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகுகள் எழுதி கொண்டு போட்டிருக்காங்க நல்ல பிறகுகள். இந்த பிறகுகளை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஜீவமணி என்னென்னு சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த பிறகுகள் ஏற்றக்குள்ள நீங்கள் ஒரு ஆட்டுக்கொட்டியில் உண்டும் கோழிப்பணி உண்டும் வாமிங்க அடிச்சிங்கன்னா அதை இப்படி பிறகுகளை கொண்டு இதை கொண்டு போட்டு போட்டு இதில் ஒரு கூடு கொண்டு அடிங்க. கணக்கு வளர்க்காட்டி ஒரு அளவு லிமிட்டெட். முட்டைக்கோழி ஒரு 25, இறைச்சி கோழி ஒரு 25, நல்ல ஆடுகள் இருக்கு.
நல்ல ஆடுகளை விட்டுதுமே விடலாம். விளங்க நல்ல நிலப்பிரதேசம் இருக்குதானே, அப்போ அந்த விஷயங்களை செய்யுங்க. அது ஒரு மிகவும் ஓ தென்னை பெரிசாகி தண்டபடியாக அந்த பிரச்சனை வராது. அப்போ தண்டி செய்யக்கூடிய அளவில் அது செய்யுங்க. அப்படியே போக்கலாம். இங்கே வாங்க. இவ்வளோ அழகிய ஆலயம் ஒன்று, அம்மா அருத்திரு அம்மா மேல்மருவத்தூர் அருத்திரு அம்மா பங்காரடிகளார் அவர்களுடைய ஆலயம் ஒன்று. என்னிடம் அவர் ஆரம்பத்திலே கூறியதை விதைதா 1999 அண்ணன், நான் நினைச்சபடி ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று அந்த ஆலயமும் இங்கே அமைக்கப்பட்டது. இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட இந்த அன்னான மண்டபத்தை பற்றி நான் கூற மறந்து விட்டேன். இந்த அன்னமான மண்டபம் உதயதாஸ் கூறியதன் 2 மடங்கு பெரிதாக அமைத்து நான் அவரிடம் பல பேச்சுக்களை வாங்கியிருந்தேன் அன்று. கிட்டத்தில் கூறினார் அண்ணா அதே காணாது, அதே போல் இன்னொரு மடங்கு இன்னொரு கட்டடம் அமைக்க ஒன்று போல் இருக்கிறது என்று அன்று அவர் பேசினாலும் உதயதாஸ் அண்ணன் இவரை செய்வார் செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கை வருவது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் புரிந்து கொள்ளுவார் என்கின்ற எனது நம்பிக்கை வீண் போகவில்லை. அன்று 2000 பதிக்க மாபிள் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இது நான் தனியாக செய்யலாமா பங்காரு அடிகளார் உதவியுடன் செய்திருக்கிறோம். இதுக்கு முரு உறுதுணையாக இருந்தவர் தம்பி பிள்ளை உதயதாஸ். இவ்வாறுங்க வந்து என்ன அழகான கட்டிட மரங்கள், இந்த மரங்கள் எல்லாம் எனக்கு தந்திருந்தவர் வீரன் மரமால் வீரன் வாங்கியிருந்தனா எல்லாம் நல்ல திறமையான மரங்கள். அதே போன்று இந்த பில்டிங்லாம் செய்தவர் பேர் ஞாபகம் இல்லை, அவரும் இங்கே தான் இருக்கிற அறிவில் இருக்கார். களுவாஞ்சிக்குடி இப்போ பல இடங்கள்லேருந்து பல விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இதன்படி இந்த இல்லத்தில் பலர் இங்கே வந்து ஏற்கனவே வந்து பல தொண்டுகளை செய்திருந்தாங்க, பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இல்லத்தில் ஆரம்பத்தில் இருந்தவள் வந்து அவள் இப்போ வெளிநாட்டில் இருக்காள், என்ன உள்ள அவளோட பேர் கல்லாத்து பிள்ளை வனிதா. வனிதா வனிதாவை நான் கூட நினைவு கூற வேண்டும். அவள் இப்போ வெளிநாடு இல்லை. ஓ வனிதா இருந்து நிறைய சேவை செய்தவ, மாணவர்களோட நன்ற அன்பாக பண்பாக பழகினவ, அவையை நான் கூட நினைவு கூட. அதேபோல் கேதீஸ் களுவாஞ்சிக்குடிய கூட கேதீஸ் நின்றிருந்தது. அதே போன்று ஜே எஸ் முத்தையா என்ன எல்லாருமே இங்கே வந்து பல வேலைத்திட்டங்களை செய்திருந்தவங்க அந்த காலத்தில். அவங்க எல்லாரையும் நான் இங்கே நினைவு கூர்ந்தவனாக தற்போது அம்மா பங்காரு அடிகளார்கள் இந்த ஆலயத்தெல்லாம் செய்யறதுக்கு பிறகு அமைச்சதுக்கு பிறகு இவருடைய படத்தை அனுப்புங்கன்னு சொன்னார். இப்படியோ கஷ்டப்பட்ட படமெல்லாம் நேரம் அனுப்பியிருந்தேன், அனுப்பிய போது பார்த்து ஓட்டி சொன்னால் எல்லாம் சரி என்ன. ஆனால் இந்த அம்மாவினுடைய அமைப்பு இது வந்து நான் ஒரு கோல் தான் கட்டியிருந்தேன், அந்த இடம் மாற்றமாக இவ்வாறு இந்த மாபிள் மாத்திரம் மாபிள்லே படம் வைக்கணும் என்று. ஆனால் அவர் சொன்னார் இல்லை இவ்வாறு அமையுங்க என்னண்டு. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு நல்ல வாம்பு வந்து சுற்றி திரிந்த காலம். அவர் கனவு கண்டு இவ்வாறு அமையுங்கள் என்று என்னிடம் சொன்னார். இத்தனை அடி நீளம் இத்தனை அடியாக இவ்வாறு இருக்க வேண்டும். அதன்படி அமைத்த ஒரு அண்ணன் நான் நினைச்ச மாதிரி அப்படியே இருக்க அண்ணன். எப்படி அண்ணன் நீங்கள் இப்படி செய்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த கற்பனை வந்திக்கு, இதுதான் நான் உண்மையான இது என்று சொல்லி வாழ்த்து தெரிவிக்கியிருந்தார். அம்மா பங்காரு திரு அம்மா பங்காரு அடிகளார் இல்லாமல் எதுவும் இல்லை. மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி பங்காரு அடிவரவர் அவர்களை வணங்கியவனாக இன்னொரு முக்கியமான விடயத்தை இடத்தில் கூற விரும்புகின்றேன். ஏன் இந்த இல்லத்தை உதயதாஸ் அவர்கள் அமைத்தார், ஏன் இந்த ஆலயத்தை அமைத்தார் என்றால் அது ஒரு பெரிய வரலாறு. அதாவது உதயதாஸ் அவர்களுக்கு தனது மண்டை மூளைக்குள்ளே ஏதோ சிறு பிரச்சனை கட்டி ஏதோ வளர்ந்து விட்டதாகவும் அதற்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று தான் ஆப்ரேஷன் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட பின் செல்லாமல் பயந்து கொண்டு இது ஒரு பாரி ஆபத்தான விடயம் என்று அவர் யோசித்து கொண்டிருந்த காலம் அது. அதன் பின்பு அவர் அதாவது ஆப்ரேஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் இருக்கின்ற போது பல ரிப்போர்ட்டுகளை எடுத்தால் அதாவது இரத்த குழாய்கள் பல அடைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ரிப்போர்ட் வந்தது. மிகவும் ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஆப்ரேஷன் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் அம்மா ஆதிபராசக்தி பங்காரு அடிகளாரை சந்திக்கிறதுக்கு மேல்மருவத்தூர் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அம்மா அவரை அழைச்சி பத்திரக்கொத்து எடுத்து வேறு விஷயம் நாங்கள் இதுக்கு தான் நீ வந்திருக்கிறாய், இது எல்லாமே இல்லை உனக்கு ஒன்றுமே இல்லை போய்த்து வான்னு சொல்லி அனுப்பி வைக்க போய் அடுத்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கல எல்லாம் கிளியர். அவருக்கு அந்த ஆப்ரேஷனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற விடயம் அம்மா அங்கே வைத்தியரால் கூறப்பட்டதன் பின்பு உதயதாஸுக்கு எந்தவித ஆப்ரேஷன் செய்ய அம்மா அருத்திரு அம்மா பங்காரு அடிகளாரை சந்தித்ததன் பின்பு அவருடைய வேப்பையிலேயே அவரை தழுவியதன் பின்பு எந்த ஆப்ரேஷனும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வைத்தியர்களால் கூறப்பட்ட பின் அவர் அந்த பணியை அம்மா அருத்திரு அம்மா பங்காரு அடிகளார் மீது நம்பிக்கை கொண்டவனாக அந்த பணியை தொடர்ந்தார். அதன் பின்பு அம்மா பங்காரு அடிகளாரை அடுத்த தடவை அவர் மேல்மருவத்தூருக்கு சென்று சந்திக்கின்ற போது அம்மா பங்காரு அடிகளார் அவரிடம் கூறியது இந்த
சிறார்களை, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்களை, தாய் தந்தையை இறந்த சிறார்களை, பெற்றோர்களை இறந்த சிறார்களை, வறுமை சிறார்கள் எடுத்து பராமரிக்கிறதுக்கு நீ ஒரு இல்லத்தை கிழக்கு மாகாணத்தில், அது இடத்து இந்த இடத்துல நீ அமைக்கணும் என்று அம்மா பங்காரு அடிகளாரால் கூறப்பட்ட வார்த்தையை தான் அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். அவர் சொன்னார், அன்றைக்கு அண்ணன் என்னைக்கிட்ட விட்டு சொத்தும் எனக்குரியதில்லை, எல்லாம் அம்மா பங்காரு அடிகளாருக்கு சொந்தமானது, எல்லா சொத்துகளும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்திக்கு சொந்தமானது, எல்லா சொத்துகளும் எங்கே, அதாவது அந்த சக்தி இல்லத்திலே வளர்கின்ற அந்த சிறார்களால் பராமரிக்கப்படுகின்ற அந்த ஆலயத்தினுடைய தெய்வம் என்று கூறுகின்ற அம்மா பங்காரு அடிகள் அறிக்கை என்கின்ற அந்த விடயத்தை கூறி, லேண்ட் வாங்கி, நிலம் வாங்கி, கட்டிடங்கள் கட்டி இவ்வளவு செலவழித்தது உதயதாசனுடைய சொந்த செலவு, ஆனால் அவருக்கு அவருடைய நண்பர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த சிறார்களை பராமரிப்பதற்கு மாதம் ஒன்றுக்கு தற்போது 8 லட்சம் ரூபா பணம் தேவை. அந்த பணங்கள் அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய குரூப்பிலே உள்ளவர்கள் போன்றவர், அதை பற்றி எப்படி எங்களை எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி கேட்கவில்லை. ஆனால் மிகவும் திறமையான முறையில் இந்த இல்லமை இங்கே வருகின்றது. அவர்கிட்ட சொன்னார், அண்ணன் இந்த பயன்தரும் மரங்கள், இந்த தென்னமரத்தை வைங்க, அந்த தென்னமரத்திலேருந்து வார ஊதியங்களை கொண்டே இந்த இல்லத்தை அவங்க பராமரித்து கொள்வாங்க. பிறகு ஒரு காலத்தில் நாங்கள் நாம் இருக்க மாட்டோம், ஆனால் அந்த காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த இல்லத்தில் இப்படியாரெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். அதன்படி இந்த தென்னம்பிள்ளைகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தென்னம்பிள்ளைகள் தற்போது ஆக்கள் வச்சு பராமரிக்கிறாங்க. உள்ளவர் ஒரே ஒரு பிரச்சனை, எங்கள் சவாலாக எதிர்கொண்டிருந்த இந்த தென்னம்பிள்ளை செவ்வண்டு கருவண்டு தாக்கம், அதுக்கும் சில சில வேலைத்திட்டங்களை அவங்க செய்து கொண்டு வராங்க. இவ்வாறு வரக்குள்ளது எல்லாம் படுத்து தென்னை மரங்கள் நாட்டி தற்போது ஊதியம் கிடைக்குது. தென்னை தேங்காய்கள் ஆகிறார்கள். அவரை பார்க்கல, பின்புறம் நடந்து கொண்டே வேற செல்லலாம், இதுக்கு முடிவில்லாத இடம் பெறும்போது நடந்து கொண்டே செல்லலாம். இவர் பார்க்கலாம், தண்ணி அடிக்கிறாங்க தோட்டம் ஒன்றுக்கு. தோட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறீங்க? மாந்தோட்டம் வச்சிருக்கேன். தோட்டத்துக்குள்ளேயே மாந்தோட்டம் வச்சிருக்கேன். தோட்டத்துக்குள்ள மாந்தோட்டம், மாங்காய் அஞ்சு என்ன செய்யறேன்? மாங்காய் அஞ்சு பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு சிசுக்கு கொஞ்சம் அனுப்பி மற்ற வித்திருக்கிறேன். வித்திருக்கீங்க? எவ்வளோ மட்டும் வித்துவீங்க? ஒரு மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த வேலைத்திட்டம் செய்யப்படுது. நாயும் ஒன்று ஓடி வருது என்ன கண்டு, அதுக்கு புதாளை கண்டோன்னு ஓடி வருது. சக்தி இல்லத்தில் என்ன பேர் இது? சிங்க, நீங்க போங்க, ஓட ஓட, அடி கொண்டு கட்டுங்க. இது பின்னத்தில் வந்து உங்களோட மாணவர்களால் சிறார்களால் வழியாகப்படும். இப்படி இது மட்டும் போய் எத்தனை ஏக்கர் இருக்கு? சேர்ந்து அஞ்சு அங்கஞ்சு இருக்கு. எல்லாம் 10 ஏக்கர் மொத்த நிலப்பரப்பு? 10-12 ஏக்கர் மொத்தம். மொத்த நிலப்பரப்பு 12 ஏக்கர் இருக்கு. ஆரம்பத்தில் அவர் வாங்கின 2 ஏக்கர் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு 12 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கோடிக்கணக்கின். ஒரு கொஞ்சம் காலத்தில் இதனுடைய பெருமதி புத்த மொத்த பெருமதி 50 கோடியே 50 கோடியும் இல்லை, அதை விட கூட வரும் விளங்கணி, அதை விட தாண்டும். ஆகவே இவ்வாறு பல இதில் இது வந்து பின்பக்கம் பின்பக்கத்தில் கூட இவ்வாறு பராமரிச்சிருக்காங்க. பாருங்கள், நல்ல பராமரிப்பு, நல்ல ஆக்களை வைத்து பராமரித்தாலும் கூட அந்த பராமரிப்பை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்க்கணும். கூட அதில் வந்து சூப்பர்வைசர் என்று சொல்லுவாங்க, அது மிக மிக முக்கியம். அந்த சூப்பர்வைசர் இல்லாட்டி எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆகவே நான் வந்து அதில் வந்து நொடிப்பொழுதும் சூப்பர்வைசரில் இருப்பேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது சூப்பர்வைசர் மிகவும் வெரி குட். ஆகவே இங்கே மாமரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது, எக்ஸோரா பூக்கன்றுகள் நாட்டப்பட்டிருக்குது. நான் அதோட திரும்ப மட்டும் பார்த்தா ஜீவமணி மிஸ்வாவோட வர அந்த பிள்ளைங்க சொல்கிறா, இல்லை சார் அங்கே நீங்கள் அங்கே வந்து பார்த்து போங்க, பின்னுக்கும் பார்க்கணுமன்றாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கக்கூட இது இத்தனையும் பின்னுக்கு ஆக பின்னுக்கு இருக்கிற அந்த தோட்டத்தில் உவார் இருக்குது. அவை பராமரிப்புக்காக வச்சிருக்கிற ஆக்கள் மிகவும் நல்லம்போல் இருக்குது. அழகிய காட்சிகள் தருகிறது. இங்கே பார்க்கக்கூட ஓக்கிட், அதை விட அந்தூரிய மரங்கள் எல்லாம் பேச்சு அழகாக வச்சிருக்கிறாவு. எல்லாம் நீங்கள் என்ன செய்யுது? ஆ, பூக்கண்டையெல்லாம் நீங்கள் அமைச்சு வைக்க, உங்களுக்கு கொண்டு ஒரு குடிசை அமைச்சு தந்திருக்காங்கண்ணே. இங்கே இருக்கிறேன். ஆ, எந்த ஊர்? எரிவு தான். இப்போ பாம்பு கும்பு வரலையா? அதுக்குள்ளே பாம்பு வாரதா? அம்மாவை நம்பி தானே கிடக்கம் சொல்கிறீங்க. இதுக்குள்ளுக்கு வந்துருக்கியா பாம்பு? என்ன சார் பாம்பு?
நான் வந்து என்னஞ்சது? நான் வந்து மேலுக்கு வந்தது இருந்த உடம்பு போயிட்டு போயிட்டு உடலாலும் இருந்தது. அது ஒரு நாள் முத்தா இருந்த ஐயா, பின்னரம் வந்ததா இருந்தா காலையெல்லாம் போனேன் போனது. அப்படி உங்களுக்கு தெரியுமா? நிற்கிறேன். ஓ, நிற்கிறேன் தெரியும். நான் வழியெல்லாம் கொஞ்சம் அப்படி பயப்பட இல்லையா? என்ன ஐயா பயப்படுறேன்? மற்ற சின்ன மற்ற ஜாதிகள் ஒன்றும் பெரியா வேற ஐயா அந்த வலையில பாம்பு அது ரொம்ப அரிசிட்டா போகும். எத்தனை வருடத்துல உள்ளுக்கு வந்துருக்குது? வரல, உள்ளுக்கு வர குறவு ஐயா, உள்ளுக்கு வரது குறைவு, அதுதான் முக்கியமான விஷயம். சுத்தம் ரைட். இப்படி பார்ப்போம். நான் பெறக்குள்ள நான் பெறக்குள்ள இந்த பாருங்க, இந்த பல்கலைக்கழக பட்டம் பெற்ற இந்த மாணவி வந்த உடனே அவருக்கு அம்மாட்டு கண்ட உடனே அவர் தூக்குற இடம் வந்து சாமம் வந்து மயிலிறகு. அவர் அங்கே சேகரித்து வச்சிருந்த மயிலிறகின் மீது இவருக்கு ஒரு ஆசை. ஆனால் பார்த்தா அவள் இன்னும் மயிலிறகுல கொண்டு கொடுக்காவோ. ஆகவே மயிலிறகு மயில் தோகை விரித்தாடும் என்ன இல்லை இங்கே மயில் இல்லாட்டியும் நிறைய மயில் இருக்கா மட்டும் சொல்கிறாவு. ஆகவே நிலப்பரத்தில் கடைசி துண்டில் நிற்கேன். இங்கே பார்க்கக்குள்ளே பார்த்தா இப்போ இந்த மாணவி இப்போ இங்கே வந்த உடனே பார்த்தா இங்கே இந்த இல்லத்தை பராமரிக்க உள்ளு தோட்டத்தை பராமரிக்கிற அம்மா எரிவிளிச்சு இந்த அம்மா அவள் சேர்த்து வைத்திருந்த அந்த மயிலிறகுகளை வைக்கிது. அவள் காசை பிடிக்கிதா இல்லை எடுத்திருக்கா கொண்டு வரதுக்கு. இவர் 2012 இந்த சக்தி இல்லத்துக்கு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சென்று பட்டதாரியாக மாறி இன்று பட்டம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் பிஏ பட்டம் பெற்று வந்து 2023 பட்டத்தை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த மாணவியில் இன்னும் ஒரு கதை நான் பெறக்குள்ள கதைக்கு கழிச்சு வந்தேன். நீங்கள் வந்து எம்ஏ படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் பண்ணுறதுல அந்த மாணவி மாத்திரமில்லை ஜீவமணி உடனே சொன்னது. அவருக்கு லோ படிக்கிறதுலாம் விருப்பம். அவை ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுத்து முறை தரம் ஃபெயில் பண்ணிக்காவு திரும்படுக்காவு. அவருக்கு லோக்கலுக்கு எப்படியாவது போக வேண்டும் என்கின்றது மிகவும் உறுதுணையாக இருக்காவு. ஆகவே நான் இதை வினயமாக சக்தி இல்லத்தினுடைய பணிப்பாளர் உதயதாஸ் அவர்களோட வேண்டிக் கொள்வது, இந்த மாணவி எதிர்காலத்தில் இந்த சக்தி இல்லத்தின் வழக்கறிஞரையா வாரத்துக்கு இவர் பட்டம் பெற்றிருக்கிறார் பிஏ பட்டம். இவருக்கு லோ படிப்பதற்கு தேவையான உதவிகளை என்னென்ன செய்யணுமோ அவ்வளவே நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையையும் நான் இந்த ஒன்றைய நாள் ஒளிப்பதிவில் கட்டி வைத்துக் கொள்கின்றேன். அதாவது பார்க்கின்றோடு மயிலிறகுகள் அழகான மயில் தோகை விரித்து ஆடுகின்ற மயில் அதே போன்ற இவர் கொண்ட காலத்தில் அவருடைய கல்வித்துறையில் தோகை விரித்து ஆடுவது என்கின்ற போது பிரகாசிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இது அந்த காலத்துலேயும் நாங்கள் வைக்கல. அந்த காலத்தில் தென்னை மரம் மட்டும்தான் நாடி கொடுத்தா. இதுக்கு பிறகு டெவலப் பண்ண காணி முடியல மாங்க மரம் வச்சிருக்காங்க. இவ்வளோ மாமரம் காய்க்க தொடங்கினாலே போதும். மிளவு வாங்குறோம் காய்க்க தொடங்கி கிடைச்சுனா இதில் 1000 என்னென்ன வாங்க முடியும்? பிளாட் இருக்கு கருத்த குழம்பா இன்றைக்கு ஒரு பழம் 1 கிலோ வரும். ஒரு பழம் 1 கிலோ வாரம் பெரிய பழமா ஃபுல்லா வச்சிருக்கீங்க. அது வந்தாலே போதும் தானே? 50 மரம் வச்சிருக்கிறோம். இப்போ அது வந்து கிலோ 1000 ரூபா காலம் போனது. இப்போ 500 ரூபா போகுது கிலோ. வித்திரிக்கையில எவ்வளவு விதி? மாணவர்களால் அன்று மிகவும் வளர்ச்சி பாதையில் போனது. அந்த விவசாய பிரிவு தற்போது அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை இவ்வளோ எனக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த புல்லை காணக்குள்ள அதே மாதிரி பாத்திகளை பார்க்கக்குள்ள எனக்கு ஞாபகமாக இருக்குது. அதாவது பராமரிப்பு முக்கியம் என்பதை தான் நான் இங்கே அந்த தொழில்நுட்ப கல்லூரியை குறிப்பிட்டேன். பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியம். 4 நாள் தண்ணி ஊற்றி போட்டு 40 நாள் சும்மா இருந்தால் பயிர் இறந்து விடும். புல் மூண்டுகளை 1 நாள் அகற்றி விட்டு மற்ற 29 நாளும் விட்டால் புல் மூண்டுகள் விட்டால் அந்த பயிர்கள் அழிந்து விடும் என்கின்ற அந்த உண்மையை சொல்வதற்காக தான் நான் அதை சொன்னேன். நான் சொல்லுகிற போது சிலருக்கு அது வேப்பம் பிள்ளைகள் கசக்கும். கசக்கினால் எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மை சம்பவத்தை உலகறைய செய்வதில்லை நான் எப்பயும் பின்னிக்க போவதில்லை. அந்த வகையில் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தென்னை மரம் எல்லாம் நாட்டப்பட்டு இருக்கு, புல் இருக்குது. இப்போ அங்கே பெரிய தோட்டமாக அது செய்யலாம். ஹை ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இதுக்கு செய்வாங்க. செய்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நான் இப்போ என்னென்னு சொன்னால் ஜியோமெட் டீச்சர் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஓஜிடி ட்ரைனிங் நைட்டாவில் ஓஜிடி என்று சொல்லுவாங்க. டிப்ளமா விவசாய டிப்ளமா லெவல் 4, 5, 6 செய்கிறார்கள். இதுக்குள்ள ஆண்கள் வரக்கூடாதுன்றதுக்கான பெண் மாணவர்கள் இருக்காங்க. இப்போ அந்த பெண் மாணவர்களுக்கு நீங்கள் ஓஜிடி ட்ரைனிங் அப்போ நைட்டாவில் 6 மாதம் ட்ரைனிங் அனுப்பக்குள்ள அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்து போதிய நிலம் இருக்கி சாமானியம் வாங்கி கொடுத்து அவங்க செய்திருவாங்க. பிகாஸ் தே ஹாவ் எ இனாஃப் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் சரியோ நியூ டெக்னிக் தே வில் டூ இட் சரியா. அதால் அந்த மாணவர்களை தரத்துக்கு ஓஜிடியை தரத்துக்கு நைட்டாவூடாக நான் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு 10 ட்ரைனிஸ் அடுத்த பாஸ் அவுட்டில் வந்து மட்டக்களப்பில் இருந்து தருவதற்கும் சம்மந்தூரில் இருந்து தருவதற்கும் அங்கே ஒரு 10 இங்கே 10 ஆறுக்கும் ஓன்லி பெண்கள் என் ஆண்கள் வரக்கூடாதுன்ற பணிப்பாளர் நாயகம் எஸ் ஜகத்திட்ட இந்த அனுமதியை நான் உங்களுக்கு எடுத்து நான் அந்த ட்ரைனிஸை தருவேன். அந்த ட்ரைனிஸை வச்சு கொண்டு நீங்கள்
நீங்கள் புது புது திட்டங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை யூ கேன் இம்ப்ளிமெண்ட். சரியா? ஓகே. என்ன அழகாக இருக்கேன். பின்புறமே ஒரு இல்லத்தினுடைய பின்பக்கம் இதாக பின்பக்கமே இப்பார்ட்டு சொன்னால் உள்ளு பக்கம் எல்லாம் இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஆகவே மிகவும் நன்றாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு விளையாட்டு முற்றமாக பயன்படுத்திக்கொள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதேபோன்ற இங்கே ஒரு மண்டம் இருக்குது, ஓம் சக்தி, மேல்வருத்தூர் அன்னை ஆதிபரா சக்தி சித்தர்பீடம், பாரவழிவட்டு மன்றம் களுவாஞ்சிக்குடி, அதாவது ஓம் சக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சித்தர்பீடம், பாரவழிவட்டு மன்றம் களுவாஞ்சிக்குடி, இதிலே அவதார திருநாள், அதேபோன்று ஆடிப்பூரம், பல நிகழ்வு நடக்கும். தற்போது வந்து ஆயிரக்கணக்கில் ஆக்கள் வந்து பக்தர்கள் வந்து போகிறாங்க. நம்மளுக்கு சந்தோஷமான இருக்குது. அந்த வகையில் சில்ட்ரன் பார்க் கொண்டீங்க மாத்திராங்க, இது உங்களை இல்லத்துக்குரிய காணி தான். அந்த வகையிலே ஜியோமணி டீச்சர் இந்த இல்லமானது 1999 உதயதாஸ் தம்பிப்பிள்ளை உதயதாஸின் எண்ணக்கருவியில் உருவான அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி அருத்திரு பங்காரு அம்மா அவையின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சக்தி இல்லமானது களுவாஞ்சிக்குடியிலே மிகவும் சிறப்பாக இயங்குகின்றது. கிட்டத்தட்ட அண்மையிலே மிக விரைவில் வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கிறது. அந்த வகையிலே இந்த இல்லத்துக்கு இல்லத்தினுடைய ஸ்தாபக தலைவர் முகாமைத்துவ பணிப்பாளர் அச்சுவேலியைச் சேர்ந்த தம்பி பிள்ளை உதயதாஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அவருக்கு உதவுகின்ற அவருடைய குழு உறுப்பினர்கள் அவர் ஊடாக உதவுகின்ற புலம்பெயர்ந்தவர்கள் அதேபோன்று இல்லத்தை பராமரிக்கின்றவர்கள் மன்றத்தை பராமரிக்கின்றவர்கள் மாணவர்கள் அதேபோன்று சிறார்கள் சிறார்களின் பெற்றோர்கள் அதேபோன்று அழகா சுவையான உணவுகளை தயாரித்து கொடுக்கின்ற கிச்சனில் வேலை செய்கின்ற கிச்சன் சமையலாளர் சமையல் உதவியாளர்கள் அதேபோன்று காவலாளி அதேபோன்று இங்கு வேலை செய்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் விசேடமாக விவிதா இந்த மாதவத பாதிவர வழிபட்டு வரவழிபட்டு மன்றம் அதேபோன்று அம்மாவினுடைய இந்த அதாவது சித்தர்பீடம் மன்றம் அம்மாவினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் மிகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் ஜீவன் டீச்சரோடு இணைந்து நடத்துகின்ற விவிதா அவருடைய தாய் அதேபோன்று அவருடைய தந்தை பரஞ்சோதி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்துக்கும் இதுவரை காலமும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறியதோடு அன்றிலிருந்து இன்று வரை 1999 தொடக்கம் என்னுடன் நெருங்கி பழகுகின்ற இந்த இல்லத்திற்காக வித்திட்டவரது தொடர்ச்சியாக நாங்கள் செய்த பெரிய நிலாவணையைச் சேர்ந்த ஜோக சந்திரன் அத்துடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாலபித்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 115 கமுகு மரமும் நாட்டி 2022 மரம் நடுதல் விழாவை முன்னிட்டு 115 கமுகு மரமும் நாட்டி